தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்தில் ஒரு புதிய கண்ணோட்டம், ஒரு ஆவிக்குரிய ஒரு கண்ணோட்டம் நமக்கு உண்டாகும்படி தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். பல பிரச்சனைகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள் நாம் சந்திக்கும் பொழுது நாம் என்ன மாதிரி அதை பார்க்கிறோம், நம்முடைய கண்ணோட்டம் என்னவாக இருக்கிறது, அந்த கண்ணோட்டமே நமக்கு ஒரு வெற்றியும் தோல்வியையும் பல வேளைகளில் நிர்ணயிக்கிறது. அதுபடினாலே இன்றைக்கு அந்த ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். முதலாவதாக மார்க்கு சுவிசேஷம் 8:22-25 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தயவாய் கவனியுங்கள். மார்க்கு சுவிசேஷம் 8:22. பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தம் அடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். அல்லேலூயா. இந்த ஒரு குருடனுடைய விஷயத்தில், பெத்சாயிதா குருடனுடைய விஷயத்தில் மாத்திரம் இயேசு கிறிஸ்து ரெண்டு முறை அவனை தொட்டார். ஒரே பிரச்சனைக்காக ரெண்டு தொடுதல்கள் உண்டாயிற்று என்பதை பார்க்கிறோம். முதலாவது தொட்ட பொழுது, நீ எப்படி பார்க்கிறாய் என்று கர்த்தர் கேட்டார். அப்புறம் சொல்றான், எனக்கு கண் திறந்திருக்கிறது, மனுஷர்களை பார்க்கிறேன், ஆனா மனுஷர்ல பார்க்க வேண்டிய பிரகாரம் எனக்கு பார்க்க தெரியல, நீள நீளமா இருக்கிறார்கள், மரங்களை போல பார்க்கிறேன். அப்ப அப்படி ஒரு பார்வை, எல்லாம் அப்படி நீள நீளமா மனுஷனை பார்த்தா மரத்தை போல பார்க்கக்கூடிய ஒரு அரைக்குறையான ஒரு கண் திறப்பு அவனுக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப கர்த்தர் மறுபடியும் அவன் மேல அவன் கண்ணில் கை வச்சு அவனை சுகமாக்கினார். அப்பொழுது அவன் மனுஷரை மனுஷராக கண்டான். அல்லேலூயா. இதில் பல அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று ரெண்டு காரியங்களை மட்டும் சொல்லிட்டு நம்முடைய கண்ணோட்டம் என்கிற விஷயத்திலே நான் பேசும்படி விரும்புகிறேன். இப்ப இவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட விஷயத்திலே இவனுக்கு பாருங்க, முதல் பார்வை தெளிவான பார்வை இல்லை, மனுஷனை மரத்தை போல் பார்க்கிற பார்வை. இன்னைக்கு பலருக்கு அப்படி இருக்கிறது. தன் பிரச்சனை என்று சொன்னா ரொம்ப அதை பரிதாபமா பார்த்து அவ்வளவு கவனமா யோசிப்பார்கள். அடுத்தவன் பிரச்சனைன்னா ஒரு உணர்ச்சி இல்லாத மரத்தை போல இருப்பார்கள், மரத்தை போல பார்ப்பார்கள். எனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு, அவ்வளவு வேதனை, அது குறித்த உணர்வு அவ்வளோ இருக்கு. அதே கஷ்டம் ரெண்டு நாள் தாண்டி இன்னொரு ஆளுக்கு வந்துச்சு, அதை நினைக்கும் பொழுது இந்த உள்ளம் அவ்வளோ வேதனைப்படாது. அதான் அந்த ஒரு தொடுதல் உண்டான பார்வை. அந்த பார்வையில் மனுஷனை மரமாக பார்க்குற ஒரு தன்மை என்று பார்க்குறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் மாறணும். ஜெப வேளையிலும் கர்த்தர் நமக்கு அதை உணர்த்தினார், நாம் அதற்காய் ஜெபித்தோம். நம்மளும் பிறருடைய பார்வையில் ஒரு இரக்கம், ஒரு அந்த நல்ல ஒரு மனசில்லாமல் பார்ப்பார்கள், கடின இருதயம் உள்ளவர்களாக நம்மை நடத்துகிறார்கள், பார்க்கிறார்கள். அதுபோல் நாமும் சில வேளை பிறரை நடத்தும் பொழுது, பிறர் காரியத்தை பற்றி பேசும் பொழுது, அவர்களை பார்க்கும் பொழுது ஒரு அவர்களுக்கும் உணர்ச்சி உண்டு, அவர்களுக்கும் வேதனை உண்டு, கஷ்டம் உண்டு என்கிறது நம்மளை தொடாது, நமக்கு வராது. அப்படி ஒரு பார்வை சில வேளை நம்மளும் பார்க்குறோம். ஸோ இது மாற வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரிடத்தில் இன்னொரு தொடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டிய விதத்தில்
கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இது இருக்கட்டும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வருவது, வாழ்க்கையின் பல பிரச்சனைகளை, நம்முடைய எதிர்ப்புகளை, முக்கியமாக நம்முடைய சத்துருக்கள், ரெண்டாவது நமக்கு தடையாக எழும்பி நிற்கக்கூடிய காரியங்கள், இவைகளையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ஒரு கண்ணோட்டம், அந்த ஆண்டவர் எதிர்பார்க்கிற விரும்புகிற ஒரு நல்ல கண்ணோட்டம் வந்துவிட்டதென்றால் அது ஒரு பெரிய வெற்றியை நமக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் அந்த கண்ணோட்டம் சரியில்லாதபடியினால்தான் பிரச்சனைக்குள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற நிலைமை காணப்படுகிறது. ஒன்றெண்டு உதாரணங்களை நான் சொல்லும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். 1 சாமுவேல் 17:36 வாசியுங்கள். 1 சாமுவேல் 17:36. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே தாவீது தன்னுடைய எதிராளி ஆகிய அவன் எதிர்க்க போகிற கோலியாத்தை பற்றி பார்த்த ஒரு பார்வை. அவன் சவுலிடத்தில் சொல்லும்பொழுது சொல்லுகிறான், என்னுடைய வாழ்க்கையிலே நான் மந்தை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது, இன்னொரு முறை ஒரு கரடி வந்தது, அவைகளை உமது அடியான் கொன்று போட்டேன். இப்போ விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். இதான் அவனுடைய கண்ணோட்டம். அல்லேலூயா. இந்த பெலிஸ்தனாகிய கோலியாத் எனக்கு அந்த ஒரு சிங்கத்தை போலவும் ஒரு கரடியைப் போலவும் உள்ளவன்தான். அந்த சிங்கத்தை அந்த கரடியை நான் எப்படி ஜெயித்தேனோ அப்படியே இவனையும் ஜெயிப்பேன். அல்லேலூயா. அதுக்கு அவன் போட்ட ஒரு வார்த்தை, விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன். அல்லேலூயா. எனக்கும் அவனுக்கும் வித்தியாசம் என்ன? அதுதான் தாவீது பார்க்கிறான். நான் விருத்த சேதனம் உள்ளவன், அதாவது தேவனுடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவன். ஆனால் அவனோ தேவனுடைய உடன்படிக்கைக்கு அந்நியன், விருத்த சேதனம் இல்லாதவன். நிச்சயமாக கர்த்தர் என்னை அவன் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு கண்ணோட்டம், அது இருந்ததுனால தான் இந்த பெரிய கோலியாத்தை, இவ்வளவு ஆயுதம் தரித்த கோலியாத்தை தைரியமாக தாவீது எதிர்கொண்டு போனான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அன்பானவர்களே, நம்மை எதிர்த்து நிற்கிற மனிதர்கள் யார், நம்மை எதிர்த்து நிற்கிற பிசாசு கூட்டங்கள் எவை, அல்லது எந்த ஒரு நிலையில் எதிர்ப்பை சந்திக்கிறீர்கள், நீங்கள் உடனே ஐயோ என்று பயப்படுகிறது, அது மனுஷ இயல்பு. ஒரு எதிர்ப்பு வந்தாலே அது எப்படிப்பட்டது என்பதை நாம் யோசிப்பதில்லை. உடனே ஒரு பயம், திகில், மனக்குழப்பம், அப்படியே நம்ம குழம்பி போகிறோம். அது நமக்கு ஒரு பெரிய தோல்வியாக மாறுகிறது. பெரிய பலவீனம், நம்முடைய பலவீனம் அதுதான். தோற்றத்தில் பார்த்த உடனே, அல்லது நம்முடைய சிந்தனையில் ஏதோ அதை பற்றி ஏற்கனவே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறத வச்சுக்கிட்டு அப்படியே பயந்து போயிடுறோம். இந்த பயம் இருக்கும் பொழுது அது பெரிய ஒரு தோல்வியை கொண்டு வரப்போகிறது. அதற்கு பதில் ஒரு விசுவாசம் நமக்குள் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. அப்போ விசுவாசம் நமக்குள் எழும்ப வேண்டுமென்றால் தாவீது அதை சரியாக யோசிக்கலாம். பாருங்க, ஒரு கோலியாத் நிற்கிறானே, ஐயோ அவன் முதல்ல யுத்த களத்துக்கு வாரான், இப்படி ஒருத்தனை ஃபஸ்ட்டாக பார்க்குறான், அவன் தோற்றமே பயங்கரமாக இருக்கு, ஆயுதங்களே பயங்கரமாக இருக்கு, இதெல்லாம் தாவீது பார்த்துருக்கவே மாட்டார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவன் பாருங்க, அதெல்லாம் போக இன்னொரு சிந்தனைக்குள்ளே அவன் வர்றான், ஆவிக்குரிய ஒரு சிந்தனைக்குள்ளே வர்றான், தெய்வீக சிந்தனைக்குள்ளே வருகிறான். லௌகிகமா அல்லது மனுஷத்துல பார்த்தாச்சுன்னா பயப்படத்தான் வேணும். உருவம் அப்படி, அவனுடைய ஆயுதம் அப்படி, அவனுடைய எல்லாமே அப்படி இருக்கிறது. ஆனால் இந்த தாவீது மட்டும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு கண்ணோட்டத்துல அவனை பார்க்கிறான். பாருங்க, அப்போ அதுலதான் அவனுக்கு தேவன் இல்லை, எனக்கு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நான் தேவனோடு உடன்படிக்கை செய்த ஆபிரகாமின் சந்ததி, அவன் ஆபிரகாம் சந்ததி கிடையாது. விருத்தசேன உடன்படிக்கைக்கு உட்பட்டவன் அல்ல, ஓய்வு நாள் உடன்படிக்கைக்கு உட்பட்டவன் அல்ல என்று சொல்லி அந்த கண்ணோட்டம், இந்த கண்ணோட்டம் இதுவரைக்கும் சவுலுக்கு
எழும்பவே இல்லை. அல்லேலூயா. சவுலோடு கூட இருந்த பெரிய பெரிய அதிகாரிகளுக்கும் போர் வீரர்களுக்கும் சேனை தலைவர்களுக்கும் ஒருத்தருக்குமே இந்த கண்ணோட்டம் என்ன செய்யல, வரவே இல்லை. வந்தா அவங்க எழும்பியிருப்பாங்க. அந்த கண்ணோட்டம் வராதனால இவ்வளவு ஆயுதம் இருந்தும் இவ்வளவு யுத்த பயிற்சி இருந்தும் இவங்க எல்லாம் பின்வாங்கி போய் கொண்டே இருக்கிறாரு. என்ன பிரச்சனை? இந்த கண்ணோட்டம் இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை வைத்து சிந்தித்து பாருங்கள். உங்களை எதிர்க்கிற சத்ரு, நீங்க பாக்குறீங்க நல்ல பணம் படைச்சவன், அவன்கிட்ட மோதுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. உண்மைதான். அவன் சரீரத்தில் வாட்டசாட்டமானவன், ஜிம்முக்கெல்லாம் கரெக்டாக போகிறான், நம்ம கிட்ட நெருங்கினா நம்மளை தூக்கி தள்ளிடுவான். சரிதான். அவன் பயங்கர அரசியல் பின்புலம் உள்ளவன், ஆழ்பலம் உள்ளவன், அவன் கூட ஒரு கூட்டம் எப்போவுமே ரெடியாக இருக்கு வர்றதுக்கு, அப்போ ஏதாச்சும் செஞ்சு போடுவான். இப்படி நிறைய விஷயத்தில் அவனுடைய பலத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவனுடைய சில பலங்களை பார்த்துவிட்டு நீங்கள் பயப்படுகிறீர்கள், பம்முகிறீர்கள். இன்னொரு பாஷையில் பம்முகிறீர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது, நான் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன். அல்லேலூயா. அவன் அப்படி இல்லை. அப்போ ஆண்டவர் யார் பட் சொன்னிப்பார் சொல்லுங்க, யார் பட் சொன்னிப்பார்? கண்டிப்பா. அல்லேலூயா. அடுத்தது, நான் தேவ நீதியில் வாழ்கிறவன். நான் ரட்சிப்பு அபிஷேகம் ஞானஸ்நானம் என்கிற நல்ல பிளாட்ஃபார்ம் மட்டுமல்ல, அதுக்கு மேல என் ஜீவியத்தையும் வசனத்தின்படி நான் என்ன செய்கிறேன், தேவ நீதியில காத்துக்கொள்ளுகிறேன். அப்ப கட்டாயம் தேவன் என் பட்சம் நிற்பார். அல்லேலூயா. ஸோ இதை நீங்க கவனியுங்க. இதுல ஏதாவது குறை இருந்தா கரெக்ட் பண்ணுங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நம்ம சைடு நமக்கு ஸ்ட்ரென்த் இதுதான், நமக்கு கைப்பலமோ பணபலமோ ஆழ்பலமோ அல்ல. அது இருந்துன்னா நல்லது தான், இருக்கட்டும். ஆனால் அதெல்லாம் வந்து உதவி செய்யாது. கர்த்தர் உதவி செய்யாத இடத்துல இதெல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய முழு பலமும் யாரைத்தான் நம்ம சிந்திக்கணும்? கர்த்தர் தான், கர்த்தர் தான். ஏன்னா உங்கள்கிட்ட அவ்வளவு பலம் இருந்தும் அவர் ஒதுங்கி நின்றுட்டாருன்னா அந்த இடத்துல நீங்கள் தோல்வி தான் அடைவீங்க, அதில் சந்தேகமே இல்லை. ஒன்றும் இல்லாமல் இருந்தும் அவர் கூட நின்றுட்டாருன்னா ஒருத்தனும் உங்களை ஜெயிக்கவே முடியாது. அல்லேலூயா. இதுதான் உண்மையான விஷயம். ஸோ இதில் நீங்கள் கவனியுங்கள். இன்றைக்கு உங்கள் ரட்சிப்பு சரியாக இருக்கா? உங்கள் அபிஷேகம் உங்கள் கூட இருக்கா? உங்கள் ஞானஸ்நான உடன்படிக்கையின் வழியில் தான் கரெக்டாக நடக்கிறீங்களா? நீங்கள் தேவனுடைய வசனத்தின் நீதியில் வாழ்க்கையை நடத்திட்டு போகிறீங்களா? அதில் அதை செஞ்சீங்க, குறை இருந்தால் உடனே சரி பண்ணலாம். ஒன்றும் தாமதம், ஒன்றும் காலம் ஒன்றும் முடிஞ்சு போகாது, பிந்தி போகலை. குறை இருந்தால் ஆண்டவர் மன்னிக்க தயபருத்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் சரித்திரத்தில் குறிப்பாக நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா, ஒரு நியாயாதிபதிகள் புஸ்தகத்துக்குள்ளே எத்தனை யுத்தங்கள் நடந்திருக்கிறது. ஏன்னா இந்த ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி போவார்கள், அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போவார்கள். உடனே கர்த்தர் ஒரு சத்ரு கையில் ஒப்பு கொடுப்பார். அந்த சத்ரு எழும்பி வந்து இவர்களை துன்புறுத்துவான், இவர்களை சிதறடிப்பான், எல்லாம் செய்வான் கொஞ்ச நாள். அப்போ இவர்கள் அழுவார்கள், ஆண்டவர் பாதத்தில் விழுந்து திருந்துவார்கள். திருந்தும் பொழுதே அவங்களுக்குள்ளந்தே ஒருத்தனை வல்லமையாக எழுப்பிடுவார். ஒரு கிதியோன், ஒரு சிம்சோன் போன்ற, எப்தா போன்ற ஒருத்தனை எழுப்பிடுறார். அவன் எழும்பி இவர்களுக்காக யுத்தம் செய்து ஜெயம் எடுக்கிறான். அல்லேலூயா. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திரும்பியும் பழையபடி இதுக பின்வாங்கி போகிறது. இப்படியே இந்த நியாயாதிபதிகள் சரித்திரமே ஒரு சர்க்கிள் தான். என்ன சர்க்கிள்? தப்பு செய்கிறது, சத்திரிகையில் மாட்டுறது, பிறகு ஆண்டவரே ஆண்டவரேன்னு விழுறது, பிறகு ஆண்டவர் ஒருத்தனை எழுப்பி இவங்களை காப்பாற்றுறது, பிறகு கொஞ்ச நாள் சமாதான காலம். அல்லேலூயா. திரும்ப சமாதான காலத்தில் ஒழுங்காக இருக்க தெரியாது, திரும்ப என்ன செய்கிறது, தப்பு செய்கிறது. இதே தான் ஒரு சர்க்கிள் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தான் அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நடந்து கொண்டே இருக்கும். இது மாதிரி இன்னைக்கு உள்ள மனுஷர்களாகிய நம்ம வாழ்க்கையிலையும் இருக்கலாம், இருக்கணும், இருக்கட்டும். அப்படி உள்ள துணியில் சொல்லலை, ஒருவேளை இருக்குன்னு வச்சுங்க. ஆனால் அதில் நீடிக்கக்கூடாது, அதை திருந்தணும். அல்லேலூயா. திருந்தணும். அந்த நியாயாதிபதிகள் காலத்தில் திரும்ப திரும்ப விழுந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, விழக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவருக்குள்ளே நிற்க பிரயாசப்படணும், கவனமாக இருக்கணும். நம்ம கையை அடக்கி, காலை அடக்கி, கண்ணை அடக்கி, சிந்தனையை அடக்கி. பவுல் சொல்ல மாதிரி, என் சரீரத்தை நான் அடக்கி ஒடுக்கி சொல்லுங்க சொல்லுங்க கீழ்ப்படுத்துகிறேன். இந்த பெரிய பவுலையே சொல்றாரு, நான் என் சரீரத்தை நான் என்ன பண்றேன், அடக்கிறேன், ஒடுக்குறேன், கீழ்ப்படுத்துகிறேன். அல்லேலூயா. நம்ம இப்படி
இந்த சரீரத்தை கட்டுப்படுத்த தவறிட்டோம்னா அது சும்மா சும்மா விழுந்துகிட்டே இருக்கும். விழுந்து விழுந்து காயப்படும். தூக்கி தூக்கி திரும்ப எடுத்தாலும் காயங்கள் ஆறணும் இல்ல. கஷ்டங்கள் இருக்கிறதே, பாதிப்புகள் உண்டாகுமே, புரிந்து கொள்ள வேண்டும். எனவே குறை இருந்தா உடனே எந்த பிரச்சனைனாலும் முதல்ல நம்மளை சரிப்படுத்துவோம். அல்லேலூயா. நம்மளை சரிப்படுத்துவோம். ஒரு சத்துரு வந்துட்டான்னா உடனே நினைச்சோம் தன் படைபலத்தை ரெடி பண்ணுவான், தன் இராணுவத்தை கொஞ்சம் கூட ரெடி பண்ணுவான். அதான் செய்யணும். நமக்கு இராணுவ பலமே எது? நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு தான். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு சத்துரு வந்துட்டான், ஒரு சத்துருவோ ஒரு கூட்டம் சத்துருவோ ஒரு பிசாசின் கூட்டமோ மந்திரவாதியோ யாரா இருக்கட்டும், ஒரு எதிர்ப்பு வந்துருச்சுனாலே முதல்ல நம்ம இராணுவ பலத்தை நம்ம ரெடி பண்ணணும். நம்ம இராணுவ பலமே கர்த்தரோடு நாம் இருப்பது, அவர் நம்மோடு இருப்பது. அல்லேலூயா. அது மட்டும் கரெக்ட் ஆயிருச்சுன்னா ஒருத்தனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, தேவனோடு உள்ள உறவு எப்படி இருக்கிறது? கர்த்தரோடு நீங்க பேசுறீங்களா? அவர் உங்களோடு பேசுறாரா? அது உங்களுக்குள்ள அந்த இது வருதா? துணி வருதா? கர்த்தர் பேசுறது கேக்குதா? நீங்க அடிக்கடி பேசுறீங்களா? அவர் பைபிளை நீங்க வாசித்து அந்த வசனத்தை உள்ள எடுக்கிறீங்களா? இதெல்லாம் தானே அந்த கர்த்தரோடு உள்ள உறவை பலப்படுத்துகிற காரியங்கள். அல்லேலூயா. இது கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் ஆகி போகும்போது கர்த்தருக்கும் நமக்கு இடைவெளி வந்து விடுகிறது. அவர் தப்பல்ல, நம்முடைய தப்பு. அவரை பார்க்க மாட்டேங்கிறோம், தேவைக்கு மட்டும் கூப்பிட்டுக்கிறது. ஆனா அவர் சித்தம் என்ன, அவர் என் வாழ்க்கையில் என்ன செய்யப்போறார் என்கிற அந்த சைடை நம்ம யோசிக்கல. அப்போ சரியான உறவு இல்லை. கடமைக்காக, கடமைக்காக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இன்றைக்கு அதை சரி செய்வோம். முதல்ல அதை சரி பண்ணிட்டோம்னா அதுக்கு பிறகு சத்ருவை பற்றி பயப்பட அவசியம் இல்லை. அல்லேலூயா. இனி அடுத்ததாக ஒன்று, நம்ம சரி பண்ணணும். எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்மளை சரி பண்ணும். ரெண்டாவது, அந்த சத்ருவை கூர்ந்து கவனியுங்கள். இதை நாம் பலரும் செய்கிறதே கிடையாது. ஐயோ சத்ரு வந்துட்டான், சத்ரு வந்துட்டான், அப்படி வந்துட்டான், இப்படி வந்துட்டான், அவன் எப்படி வந்திருக்கான், என்ன வந்து, கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். அல்லேலூயா. கூர்ந்து கவனியுங்கள். அவன் இவன் சிந்திச்சான். தாவீது அவனையும் இவனையும் வைத்து சிந்திக்கிறான், அவன் எப்படி நான் எப்படி. அவன் சிந்திக்கும் பொழுது, கூர்ந்து கவனிக்கும் பொழுதுதான் அவனுக்கு இந்த எண்ணத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆள் தோற்றத்தில் பெரியவன், நான் சின்னவன். அவன் சிறு வயது முதலே யுத்த வீரன். எனக்கு யுத்தம்னா என்னன்னே தெரியாது. இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு யுத்த களத்தையே கண்ணால் பார்த்துருக்கேன். இவன் வச்சிருக்க ஆயுதம் எல்லாம் இன்னைக்கு தான் நான் பார்த்துருக்கேன். இப்படிப்பட்ட நிலைமை. அப்படி நிறைய விஷயங்கள் அவன் பார்க்கும் பொழுது தன்னால் முடியாது. ஆனால் அடுத்த கண்ணோட்டம், நான் கர்த்தருடையவன், அவன் கர்த்தருடையவன் அல்ல. அல்லேலூயா. நான் விருத்த சேதனம் பெற்றவன், அவன் விருத்த சேதனம் பெற்றவன் அல்ல. என்னோடு கர்த்தர் இருக்கிறார், அவன் அவனோடு கர்த்தர் இல்லை. இதை நினைக்கும் பொழுது அவனுக்கு நல்ல தைரியம் வந்துருச்சு. அல்லேலூயா. ஆள் தோற்றத்தில் இவ்வளவு பலவீனமா இருந்தாலும், ஆயுதத்தில் ஒன்றுமே இல்லாத நிராயுத பாணியாக இவன் நின்றாலும், எல்லாம் பார்க்கும் பொழுது அடுத்து வந்த இந்த சிந்தனைகள் அவனை மிகவும் தைரியப்படுத்தி விட்டது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஒரு விசுவாச கண்ணோட்டம் தாவீதுக்குள்ள வந்த உடனே தான் அவன் சவுல்கிட்ட போய் பேசுறான். சவுலும் நல்லா தடுத்து பார்க்கிறான். நீ இளைஞனப்பா, அவன் சின்ன வயதுலேருந்தே யுத்த வீரனப்பா, உனக்கு என்ன தெரியும், ஆடு மேய்க்க தெரியும், சுரமண்டலம் போட தெரியும், வேற உனக்கு என்ன தெரியும், பாட்டு பாட தெரியும், இவ்வளோதானே உனக்கு தெரியும், இதை வச்சுட்டு அவனை போய் எதுக்க முடியுமா, ஜெயிக்க முடியுமா நீ, இது யுத்த களம், நாங்களே எப்போ ஏற்பட்ட ஆட்கள், எப்படி இருக்கிறோம். சவுலும் யோனத்தானும் அவனுடைய யுத்தத்தை பற்றி அவ்வளவு பிரமாதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள்லையும் பார்க்கிறோம், சரித்திரத்திலையும் பார்க்கிறோம். ரெண்டு பேரும் அப்பாவும் மகனும் சேர்ந்தாங்கன்னா ஒரு படையும் நிற்க முடியும். அவ்வளவு பயங்கரமான யுத்த வீரர்கள், ஸ்கில்டு வாரியர்ஸ். அவனே பின்வாங்குறான் போ, பயப்படுறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த இடத்துல இவன் தாவீது போகிறான். ஏன்னா ஒரே ஒரு காரியம், இந்த தெய்வீக கண்ணோட்டம் தாவீதுக்குள் இருந்தது தான். அல்லேலூயா. சவுலுக்குள் இந்த தெய்வீக கண்ணோட்டம் இல்லாம போயிருச்சு. நீ ஒன்றும் இல்லாதவனா இருந்த பொழுது, கழுதையை தேடி வந்த பொழுது கர்த்தர் உன்னை தேடி இஸ்ரவேலின் மேல் உன்னை ராஜாவாக மாற்றினார். அல்லேலூயா. அப்போ பார், உன்னை ஒன்றுமில்லாத நிலையில் இருந்து உன்னை இவ்வளவு பெரிய ராஜாவா மாத்தி இருக்கிறார். அவனுக்கும் சவுலுக்கும் அப்பமே பிறந்தது முதலே யுத்த வீரன் கிடையாது. அப்பாவுக்கு பிள்ளையா இருந்தான். கழுத ரெண்டு காணல்ல போய் தேடிட்டு வாப்பான்னு அனுப்புனாரு. தேசம் தேசமா கழுதையை தேடி அலைஞ்சான். அப்போதான் சாமுவேல் கையில் வந்து மாட்டினான் கரெக்டாக. அல்லேலூயா. அது தேவ திட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் இவர் யுத்தம் படித்தார். ராஜா அபிஷேகம் வந்தப்பறம் தான் சவுல் என்ன பண்ணார்,
யுத்தம் படித்தார். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் நல்ல தரமையை கொடுத்தார். தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்காக அவனுக்கு நல்ல தரமைகளை கொடுத்து போகுமிடமெல்லாம் வெற்றி தந்தார். குறிப்பாக பெலிஸ்தருக்கு சவுல் சிம்ம சொப்பனமா இருந்தான். ஹல்லேலூயா. பெலிஸ்தர் சவுலையும் யோனத்தானையும் கண்டு அவ்வளவு பயப்படுவார்கள். அந்த அளவுக்கு பெலிஸ்தர் அடி அடின்னு அடித்தான். ஆனா அதே பெலிஸ்தன் ஒருத்தனுக்கு முன்னால நிக்க முடியாமல் பின்வாங்கி போய் கிடக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு இதை சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை, ஒருவேளை ஆள் பிரச்சனையா இருக்காது, பண பிரச்சனையே இப்படி பூதாகரமா இருக்கலாம், கடன் பிரச்சனையே இப்படி பூதாகரமா இருக்கலாம், ஏதோ ஒரு கோலியாத்து உங்களை தூங்க விடல, ஏதோ ஒரு கோலியாத்து உங்களை நிம்மதியா இருக்க விடல, எப்ப பார்த்தாலும் அந்த கோலியாத்துக்கு தோற்றம்தான் உங்க மனசுக்குள்ளே இருக்கிறது. அந்த கடன் தான் எப்பவும் மனசுக்குள்ளே இருக்கு. சாப்பாட்டுல போய் கையை வச்சாலும் கடன் சிந்தனை தான், தூங்குறது போனாலும் கடன் சிந்தனை தான், வீட்டில் எல்லாம் சந்தோஷமாக சிரித்தாலும் உங்களுக்கு கடன் சிந்தனை தான், கோலியாத்தின் தோற்றம் தான் உங்களுக்கு முன்னாலே நிற்கிறது. அல்லது ஒரு மனிதன் அல்லது ஒரு எந்த ஒரு எதிர்ப்பு ஒரு பிரச்சனை உங்களுக்கு முன்னால் நிற்கிறது. இன்றைக்கு அந்த கோலியாத்தை ஜெயிக்கும்படி கர்த்தர் உன்மேல் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் அந்த கண்ணோட்டத்தோட எழும்புங்க. நான் முதல் சொன்னது போல நம்முடைய ஆவிக்குரிய விஷயங்களை கவனிங்க, அதை வச்சு அடிக்கடி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, என்னை ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம், என்னை அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம், உங்களோடு அந்த உடன்படிக்கை செய்ய வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதெல்லாம் அடிக்கடி சொல்லி சொல்லி அறிக்கை பண்ணும்போது தான் சிந்தனையில் நல்லா நிறைஞ்சு நிற்கும். நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் அபிஷேகம் பெற்றவன், நான் தேவ பிள்ளை. இது நமக்குள்ள சிந்தனையில் நல்லா நிறைந்து நிற்கும்போது தான் இந்த சமயத்தில் அந்த சிந்தனை வரும். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் தாவீது காட்டில் இருந்த பொழுது அல்லது ஆடுமைத்து கொண்டு இருந்த பொழுது நிறைய பாட்டு பாடுவார். அவருடைய சங்கீதங்கள் ஏராளம். அப்போ இந்த சங்கீதங்களிலே கர்த்தரை துதித்து துதித்து உயர்த்தி உயர்த்தி பாடி பாடி அவர் தான் கர்த்தரிடத்தில் பெற்ற அனுபவங்களையும் சங்கீதமாய் பாடி 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 அடிக்கடி அதை அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி அது அவருக்குள் நிறைந்து விட்டது. அல்லேலூயா. அதனால இப்போ ஒரு பிரச்சனை வந்து முன்னால் நிற்கும் போதும் அவனுக்கு அந்த சிந்தனை ஈஸியாக வருது. ஏன்னா அடிக்கடி ஆண்டவரை துதிக்கிறவன், அடிக்கடி ஆண்டவரை பாடுகிறவன், அடிக்கடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவர் செய்த கிரியைகளை மகிமைப்படுத்தி தான் பெற்ற ஆவிக்குரிய அனுபவங்களை அவன் அடிக்கடி சொல்லி 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 துதித்து துதித்து மகிழ்ந்து வந்ததுனால தான் அவன் இருதயம் அதனால நிரம்பி இருக்கு. அந்த இருதயத்திலிருந்து தான் இந்த சிந்தனை எழும்பி வந்திருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளே, நாமும் அப்படிதான் சமாதான காலத்திலே நல்ல காலத்திலே அடிக்கடி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகளாம் சின்ன சின்ன காரியங்களை கூட சிந்திச்சு சிந்திச்சு அப்பா ஸ்தோத்திரம், நன்றி நன்றி ஸ்தோத்திரம் என்று சொல்லிட்டே இருந்தா இருதயம் அந்த நன்றி சிந்தையால நிரம்பும். அல்லேலூயா. அந்த தேவனை பற்றின மகிமையின் சிந்தையால நிரம்பும். அல்லேலூயா. நமக்கு தேவனுக்கு இருக்கிற உறவு அந்த ஆவிக்குரிய விஷயங்கள் குறித்த நல்ல சிந்தையால நம்ம உள்ளம் நிரம்பும் பொழுது அது எப்போ கை கொடுக்கும், திடீர்னு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுது நல்லாவே கை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இந்த விசுவாச கண்ணோட்டம் இன்றைக்கு எல்லாருக்குள்ளும் ஆவியானவர் எழுப்புவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தை நான் பண்ணுவதற்கு முன்னதாகவே நம்முடைய ஜபத்திலும் கர்த்தர் இப்படியே நடத்தினது எனக்கு மிக ஒரு சந்தோஷமும் ஒரு கன்ஃபர்மேஷனுமாக இருந்தது. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் யுத்தங்களில் உங்களுக்கு ஜெயம் தர சித்தம் கொண்டு விட்டார். அல்லேலூயா. அவர் அதை தீர்மானித்து விட்டார். அல்லேலூயா. நிச்சயமாய் செய்வார். இன்றைக்கு நமக்குள் வேண்டியது அந்த சோர்ந்து தளர்ந்து பயந்து திகிலடைந்து கிடக்கிற அந்த சிந்தை மாறி உன் நீ வல்லமை தரித்து எழும்ப வேண்டும். அல்லேலூயா. வல்லமை தரித்து எழும்புவதுதான் இந்த தேவனோடு உள்ள உறவு. அல்லேலூயா. அதுல தான் வல்லமை, அதுல தான் வல்லமை. பிரைஸ் தி லார்ட். நீ அந்த அந்த சோர்ஸோடு அல்லது ஒரு ஒரு செல்லை கொண்டு நம்ம மொபைலை கொண்டு சார்ஜ் பண்றோம், போட்டோம்னா அது எவ்வளவு பவரா வேலை செய்யுது, இல்லைன்னா அது சார்ஜ் குறைஞ்சு 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 அது வேலை செய்ய முடியாம போயிருது இல்லையா. அதே மாதிரிதான் நாம கர்த்தருடைய உறவுக்குள்ள வரும் பொழுது மறுபடியும் வல்லமை. அல்லேலூயா. மறுபடியும் செயல்பாடு, மறுபடியும் ஜெயம், மறுபடியும் பலன். அல்லேலூயா. இதான் விஷயம். சோ நாம் அந்த அனுபவத்தில் இன்றைக்கு எழும்புவோம். அப்போ உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். அவன் பலவீனம் என்ன, அவன் பலவீனம் என்ன, அதையும் நாம புரிஞ்சுக்கணும். புரிய புரிய நமக்கு தைரியம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் ஏற்கனவே தீமை செய்கிறவன், பலரிடத்துல தீமை செய்கிறான். கர்த்தருடைய கோபம் அவன் தலைமையில நிற்குது.
அவன் ரட்சிக்கப்பட்டவன் இல்லை, அவன் ஆண்டவுடைய பிள்ளை அல்ல, கர்த்தருடைய வழியில் நடக்கிறவன் அல்ல, பலவிதமான தீமைகளை செய்கிறவன், இதையெல்லாம் நினைக்கும் பொழுது நமக்கு இன்னும் தைரியம், நிச்சயம் அவன் கையில் என்ன கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். ஹலலூயா, ஹலலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, தாவீதை போல இந்த நல்ல ஒரு கண்ணோட்டம் நமக்கு வரட்டும், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. கோலியாத்தே, நீ பெரிய ஆளா இருக்கிற, நான் உன் முட்டுக்கு தான் இருப்பேன், உன் இடுப்புக்கு தான் நான் இருப்பேன், ஆனாலும் பாரு, உன் கண்ணுக்கு தெரியாம ஏன் கூட பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்ர கோலியாத்துக்கு அது தெரியாது, அதான் நீ பெரிய ஆளுன்னு நினைக்கிற, உன்னை விட பெரிய ஆள் ஏன்ட்ட இருக்கிறாரு. ஆமென். உலகத்தில் இருப்பவனிலும் சொல்லுங்க, எனக்குள்ள இருப்பவர் பெரியவர். அல்லேலூயா. சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கும் போது நல்லா தான் சொல்லுகிறது எல்லாரும், இதை எங்க சொல்லணும், அந்த கோலியாத்து வரும்போது அப்போ நம்ம நினைக்கணும், அப்பதான் ஜெயம். அல்லேலூயா. அங்கத்தான் நமக்கு பிரச்சனை வருது. சர்ச்சில் அழகாத்தான் சொல்லுவோம், பாடணும்னா பாடுவோம், ஆடணும்னா ஆடுவோம், சொல்லணும்னா சொல்லுவோம், ஆனா இதுல ஒரு சிந்தை அந்த ஸ்பாட்ல வந்துச்சுன்னா அங்கதான் ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. அதுதான் நான் சொன்னேன், என்னைக்கோ சர்ச்சில் வந்து சொல்லிட்டு போறது இல்லை, அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும் வீட்டில். அல்லேலூயா. சிந்தனையெல்லாம் அதால நிரம்பணும், அந்த தெய்வீக வல்லமை உங்களை ஜெயிக்க பண்ணும். ஆமேன். கோலியாத் பயங்கரமான ஆயுதங்கள், பயங்கரமான ஆயுதங்கள், விவரிக்க முடியாத ஆயுதங்கள். இந்த தாவீது இப்படி ஒரு ஒண்ணும் இல்லாம இப்படி கவனை சுத்திட்டு வரும்பொழுது இவன் என்ன செய்திருக்கணும், நியாயமா தனக்கு அதெல்லாம் கலத்தி வச்சுட்டு வந்திருக்கணும். இந்த தம்பி இப்படி வரான், அப்ப நானும் என்ன செய்யணும், ஆயுதம் இல்லாம சந்திக்கணும். அப்படித்தான் பொதுவா செய்வார்கள் வீரர்கள். அவன் இந்த சின்ன தம்பின்னு சொன்னாலும் அவனுக்கு தலை முதல் கால் வரைக்கும் உள்ள ஒண்ணுமே கலத்தல்ல, அவன் அவன் பலத்துல நிக்கான், அது பாதுகாக்கும்னு நினைக்கிறான். இவன் என்ன கல்லை விட்டு தானே அடிப்பான், கல் எங்க படும், இந்த இரும்புல பட்டு தெரிக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பான். அவன் அப்படி நினைச்சிட்டு வர்றான், ஆனா இவனோட இருக்கிறது பயங்கர பராக்கிரமசாலியான கர்த்தர், யுத்தத்தில் வல்லமை உள்ள கர்த்தர். அல்லேலூயா. யுத்தத்தில் வல்லமை உள்ள கர்த்தர். ஆமென். இன்னைக்கு கூட நடந்துட்டு இருக்கிற யுத்த செய்திகளை பார்த்தா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, என்னமா யுத்தம் பண்றானுங்க. கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய கிருபை என்பது மகா விசேஷமானது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் இருக்கட்டும். அப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே எதிராளி எவ்வளவு ஆயுதம் படைத்தவனா இருந்தாலும், எவ்வளவு வல்லமை படைத்தவனா இருந்தாலும், உலகத்தை ஆட்டி படைக்கிறவனா இருந்தாலும் சரி, கர்த்தர் என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு தான் பலம். அல்லேலூயா. அவருடைய ஆயுதங்கள் என்னை சேதப்படுத்த முடியாது. ஆமேன். என்ன ஆயுதத்தை எய்து விடுகிறான், அது சேதப்படுத்த முடியாது. என்ன, அவனுக்கு இந்த இரும்பு பாதுகாவல, அவன் இரும்பு கவசத்தின் பாதுகாவல நம்பி அவன் நிக்கிறான், நான் அப்படி இல்லை, அக்கினி மதலா என்னை சூழ நிக்கிற கர்த்தரை நம்பி நிக்கிறேன். அல்லேலூயா. பரிசுத்தாய் பெற்ற தேவ ஜனமே, ஒவ்வொருவரை சுற்றி அக்னி மதலாக கர்த்தர் நிற்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பரிசுத்தாவி பெற்றவர்களுக்குள் ஆவியின் தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. ஆமேன். நமக்கு நம்மளை பற்றின பலம் தெரியாதனால தான் நம்ம பயப்படுறோம். ஆமேன். மந்திரவாதிகளில் ஒருவர் ஒரு முறை சொன்னார் அவர் புத்தகத்தில் படித்தேன், ஆமோஸ் என்றவருடைய சாட்சியில், இந்த ஆவியை பெற்ற மனிதர்கள் அவர்களை வந்து அவங்களுக்கு தெரியுமா, அவன் மந்திரவாதத்தில் பிசாசின் ஆவிக்குள்ள பார்த்து கிரியை செய்யும் பொழுது அவனுக்கு தெரியுமா, சிலருக்குள்ள அந்த அக்னி தீபம் எறிவதை அவங்க பார்ப்பாங்களாம். அல்லேலூயா. அப்போ ஒரு மந்திரவாதி நம்மளை பார்த்தான்னா அவனுக்கு நமக்குள்ள எரிந்து கொண்டிருக்கிற இந்த ஆவியின் தீபம் தெரியும், அவன் பயப்படுவான். அல்லேலூயா. நம்மை சூழ இருக்கிற அந்த அக்னி மதில் அவனுக்கு தெரியும், ஆனா நமக்கு தெரியல, அதான் பரிதாபம். இந்த பாதுகாவல் எல்லாம் வச்சுக்கிட்டு நிக்கிற நமக்கு தெரிய மாட்டேங்க, அதனாலதான் நம்ம பயந்து நடுங்கி பல காரியங்கள். அங்கே சத்துரு வரதுக்கு முன்னாலே விழுந்து கொடுத்துட்றார்கள் சிலர். உங்களுக்குள்ள அவ்வளோ அபிஷேகம் இருக்கு, உங்களுக்குள்ள அவ்வளோ பலன் இருக்கு, உடன்படிக்கையின் பலன், ஞானஸ்நானம் பெற்ற தேவ பிள்ளைகள் அந்த உடன்படிக்கையின் பலன் உங்களுக்கு இருக்கு, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தின் பலன் உங்களுக்குள்ள இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஸ்டெப் ஸ்டெப்பா அவ்வளோ பாதுகாவல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எல்லாம் வச்சுட்டும் நான் பயந்தேன்னா சத்துரு வரும்போது அவங்க காலில் நான் விழுந்துருவேன், அது என்னுடைய தப்பு. உனக்கு கர்த்தர் அவ்வளவு ஆயுதம் தரிப்பிச்சிருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட நிற்கிறார். ஜபம் என்பது எவ்வளவு வல்லமை உள்ள ஆயுதம். அல்லேலூயா. வாழ்க்கை பிரச்சனை வரும்பொழுது கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணி பாருங்க, அடுத்த நிமிஷம் மாற்றம் தெரியும். தெரியுதா தெரியலையா? சாதா சிம்பிளா நம்ம பார்ப்போம், வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது, மனசெல்லாம் தளர்ந்து போச்சு,
சரீரத்திலெல்லாம் பலவீனாகி போச்சு, திடீர்னு என்னமோ நடக்குது. ஆனால் அந்த நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஜோம் பண்ணாலே ஆறாவது நிமிஷம் வித்தியாசம் தெரியும். தெரிகிறவள் மட்டும் ராமின்னு சொல்லுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போது அந்த ஜபம் எவ்வளோ ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கு. ஜோம் பண்ணவுடனே சத்ருவின் கிரி அடங்குகிறது. அல்லேலூயா. இதையெல்லாம் நமக்கு இது நமக்கு சாராளமாக வருதே, என்ன சரளமாக வருதே. ஜபம் என்பது சிலருக்கெல்லாம் சிந்திக்காமலே ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க, பழகி போச்சு அவ்வளவு. என்ன அப்படி வரும், தட்டி விட்டா ஜபம் ஆட்டோமேட்டிக்காக போகுது. அப்படி ஜபம் பழகி இருக்கு. அதுக்கு பிறகும் இவ்வளவு ஒரு ஜபம் என்கிற ஆயுதத்தை வச்சுக்கிட்டோம், பயப்பட்டோம்னா அது அது அர்த்தமே இல்லை. அல்லேலூயா. ஸோ நிச்சயமாக தேவ மக்கள் இந்த விஷயத்தை கவனியுங்கள். எந்த கோலியாத் இன்றைக்கு உங்களை எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறான், அந்த கோலியாத்தின் மேல் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தர கர்த்தர் தீர்மானித்து விட்டார். அல்லேலூயா. நீ இப்பொழுது அந்த விசுவாச கண்ணோட்டத்தோடு எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயந்து நடுங்காத, நீ அமிழ்ந்து போகாத, நீயே பின்வாங்கி போகாத, நீ தைரியமா முன்னப்போ, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உனக்கு ஜெயத்தை தருவேன். அல்லேலூயா. இரண்டாவதாக இதே போன்ற இன்னொரு சம்பவம், ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலிசா தீர்க்கதரிசியும் வேலைக்காரனுமாய் ஒரு மலையில் இருக்கும் பொழுது அங்கே திடீரென்று சீரியாவின் படைகள் வந்து சுற்றி விட்டார்கள். அவர்களுக்கு எலிசா மேலே பயங்கர எரிச்சல், அவனை எப்படியா பிடிக்கணும்னு சொல்லி. ஏன்னா அந்த சீரிய நாட்டிலே அரண்மனை மந்திரி சபையில் அல்லது ராஜாவுடைய அந்த ரகசிய திட்டமிடும் இடத்துல திட்டமிடுகிறத வந்து இஸ்ரவேல் ராஜா அறிஞ்சிக்கிறான். அறிஞ்சிட்டு அந்த சீரியா ராஜா வந்து இன்ன இன்ன இடத்துல பாளையம் இறங்கணும்னு திட்டம் போட்டான்னா இவன் அவன் வர்றதுக்கு முன்னாடி இவன் படைகளை கொண்டு அங்கே நிறுத்தி பாதுகாத்துக்கிறான். இது அவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிட்டு. அப்போ நமக்குள்ள ஒரு ஒற்றன் இருக்கிறானா, ஒரு ஸ்பை இருக்கிறானா, எப்படி நம்ம இங்கே சிந்திக்கிறதெல்லாம் எப்படி இஸ்ரவேல் ராஜாவுக்கு தகவல் போகுது அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தன் சொன்னா, ஐயா ஸ்பை ஒன்றும் கிடையாது, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான் எலிசா, நீர் இங்கே நினைக்கிறதெல்லாம் அவன் அங்கே பேசுவான். அல்லேலூயா. நீர் இங்கே இஸ்ரவேலுக்கு விரோதமாக என்ன திட்டமிடுறீரோ அவன் ராஜாவுக்கு சொல்லுவான். அதனாலயாக்கும் இஸ்ரவேல் ராஜா கரெக்டாக வந்து தன்னை காத்துக்கொள்கிறான். இப்படியெல்லாம் நினைக்கும் பொழுது சீரியா ராஜா ரொம்ப கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து எப்படியாவது இனி எலிசாவை தூக்கிடணும்னு அவனுக்கு ஒரு எண்ணம். அதுக்கு தான் படையை உள்ள அனுப்புனான். இந்த படை வந்து எலிசா இருக்கிற இடத்துல சுற்றி இருக்கிற பெரிய படை சீரியா, அன்றைக்கு அவ்வளோ படை இருக்கிறது. எலிசா இதை ஏற்கனவே பார்க்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு, அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டம், அந்த படைக்கும் எனக்கும் நடுவில் தேவனுடைய சேனை இறங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஒரு தரிசனத்தோட, ஒரு தரிசன பார்வையோட, விசுவாச பார்வையோட, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட எலிசா அந்த சூழ்நிலையில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ அதனால தான் இந்த வேலைக்காரன் திடீர்னு பார்க்குறான், ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்யலான்னு அவன் கதறான். மாட்டிக்கிட்டோமே, பெரிய படை வந்து சுற்றிருச்சே, நம்ம ரெண்டு பேர் இருக்கோமே, என்ன செய்ய முடியும் என்று அவன் பயப்படும் பொழுது பதினாறாம் வசனத்தில் எலிசா சொல்கிறான், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அல்லேலூயா. வேலைக்காரன் சுற்றி சுற்றி பார்க்குறான், ஆக ரெண்டு பேர் தான் இருக்கிறோம், நீர் சொல்றீரு அவர்களோடு இருக்கிற பார்க்கிலும் நம்மளோடு இருக்கிறவர்கள் அதிகம். உண்மையில் அதிகம்தான். ஏன்னா அந்த ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் அவன் தூதர்கள் சேனை அக்கினிமயமாய் இறங்கி கிடக்கிறத அவன் பார்த்தான். அல்லேலூயா. இவன் அதை பார்க்காதனால ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டுன்னு இவன் எண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் பார்த்தவன் அவன் அமைதியாக இருக்கிறான். அவன் ஒரு அசைவு இல்லை, ஓடி போகணுமா ஒழிக்கணுமா அதை பற்றி ஒன்றும் இல்லை. நமக்கு அவனோட பலமான படம் நிற்குது. அல்லேலூயா. என்ன அழகான ஒரு தைரியமான ஒரு காரியம் என்று பாருங்கள். அப்புறம் அவன் ஜோம் பண்ண, ஆண்டவரே இந்த வேலைக்காரனுடைய கண்களையும் ஒரு விசை திறந்தரளும், என் கண்ணை திறந்த மாதிரி அவன் கண்ணை என்ன செய்யும் திறந்தரளும். ஆண்டவரும் திறந்தவொன்னு அவன் பார்த்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கு இதுவும் நமக்கு நடக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
இந்த உலகத்துல நம்மை கர்த்தர் தனியே விடவில்லை. நம்ம என்னைக்கு ரட்சித்தாரோ அன்னைக்கே நமக்கு தூதர்களை வந்து நிறுத்தி இருக்கிறார். நம்முடைய பாதுகாவலுக்காக தூதர்களை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நாம இன்னும் கர்த்தருக்குள்ளே வளர வளர அந்த நமக்கான பாதுகாவல் பலப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமேன். ஏன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வளர வளர சாத்தான் அவனுடைய ஆவிகளை அதிகமா நமக்கு நேரா அனுப்பிக்கிட்டே இருப்பான். அவன் வந்து கிறிஸ்துவுக்குள் வளருகிறவளை எப்படியாவது கீழே தள்ளும்படி விழுங்கி போடும்படி அவன் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த இதுல வெளிப்படுத்தல் 12 நாம் பார்க்கிறோம் அந்த பயங்கரமான வலு சர்ப்பம் தன்னுடைய வாலினாலே வானத்து நட்சத்திரங்கள் பிரகாசமாயிருந்த வானத்து நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து என்ன செய்கிறான், கீழே தள்ளுகிறான். அப்போ உனக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட கோடானு கோடி ஆத்மாக்கள் இயேசுக்குள்ள வராம உன் கைக்குள்ளே கிடக்குறாங்க. ஆனா அதுல அவன் திருப்தி அடைய மாட்டான். அவனுக்கு என்ன வேணும்னா ஆண்டவருக்காக வானத்து நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கிற பிள்ளைகள்ல கொஞ்சம் பேரை இழுத்து என்ன செய்யணும், கீழே தள்ளணும். அதுல தான் அவன் கான்சென்ட்ரேட் பண்றான் அதிகமா. அப்போ நம்ம வளர வளர பிசாசினுடைய கிரியைகளும் அதிகமாகும். அதை ஒத்துக்கணும், அது புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஆமா, புரிஞ்சுக்கணும். சிலர் இதெல்லாம் கேட்கவே விரும்ப மாட்டோம். பிசாசு போராட்டம் அதிகமாகுமா, பிசாசு எதிர்ப்பு அதிகமாகுமா, அதெல்லாம் சிந்திக்காம இந்த தீக்கோழி தலையை கொண்டு மண்ணுக்குள்ள வச்ச மாதிரி நம்ம வாழக்கூடாது. எதிர்ப்பு இருக்கு, எதிர்ப்பு பலமா இருக்கு, அதை புரிஞ்சுக்கிடணும். அல்லேலூயா. ஆனா அதுக்கு மேல எனக்கு பாதுகாவல் அதை விட அதிகமா இருக்கு. ஆமே, அதுதான் சரியான தெளிவான அறிவு. சும்மா ஏனோ தானோன்னு மேகத்துல பேசின மாதிரி நம்ம நினைக்க கூடாது. ஆகாயத்துல தலையை வச்சுட்டு பூமியில நடப்பானான்னு சொன்ன மாதிரி நம்ம செய்யக்கூடாது. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிடணும். உண்மை நிலைமை என்ன, அடுத்தவங்களை விட நமக்கு தான் அதிக எதிர்ப்பு. ஆமேன். அதான் நம்முடைய உண்மை நிலைமை. ஏன்னா நம்ம வளர வளர பிசாசின் எரிச்சல் நம்ம மேல அதிகமாயிட்டே வருது. அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்படும் போது பிசாசுக்கு எரிச்சல் வருது. அடுத்து நீங்க அபிஷேகம் பெற்று வல்லமையா நிரம்பிட்டீங்கன்னா இன்னும் காட்டமான எரிச்சல் வருது. நீங்க ஞானஸ்நானம் பெற்று இயேசுவோட கையை பிடிச்சி உடன்படிக்கை பண்ணியாச்சு. அப்போ அந்த உடன்படிக்கைன்றது ரொம்ப ஸ்ட்ராங். அப்போ அவனுக்கு இன்னும் கடுமையான எரிச்சல் உங்க மேல வருது. இன்னும் நீங்க அடுத்தால வேறுபட்டு பரிசுத்தமாகி இயேசுவோட இணைந்து கொண்டே இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் பெற்றுக்கிட்டும் உலகத்தோட உறவாடி மகிழ்ந்து இயேசுவோட சும்மா கடமைக்கு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் அப்படி கூட இருப்பான். பரவாயில்ல பரவாயில்ல, நீ உலகத்தை நல்லா அனுபவி. மற்றவன் அனுபவிக்கிறதோட உனக்கு கொஞ்சம் கூட நான் என்ன செய்யேன், தாரேன், எப்படியாவது நீ நாசமா போன்னு சொல்லி அப்படி செய்வான். ஆனா அதையும் நம்ம வேறுபட்டு நல்ல பரிசுத்தமாகி ஆண்டவருக்கான் சொல்லும் கடுமையான கடுமையான எரிச்சல் அவனுக்கு வரும். அது நம்ம ஜீவியம் வளர்றது மட்டும் இல்லை, இனி அடுத்து நீங்க ஆத்மாதாயம் செய்ய ஆரம்பிச்சிங்களா அவனால உங்களை சைத்துக்கிடவே முடியாது. உங்களை எப்படியாவது முடக்கி போடணும். ஐயோ இவன் ஏன் இடத்துல வந்து கை வைக்க ஆரம்பிச்சிட்டான், ஏன் பாக்கெட்ல இருக்கிறவங்கள என்ன செய்ய ஆரம்பிக்கிறான், இப்போ எடுக்க ஆரம்பிக்கிறான், நான் பலவான், இந்த வீட்டுல இவங்களெல்லாம் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறேன் பாவ கட்டுக்குள்ள. ஆனா இவங்க புறப்பட்டு வந்து ஏன் என்னுடைய ஆதீனத்துல ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறவன பிடுங்குறாங்கன்னு சொல்லும் போது உங்களை சும்மா விடுவானா, சும்மா விடுவானா? நல்ல எரிச்சல் வரும். நீங்க எதிர்த்து இயேசுவின் நாமத்தில் சாத்தானே போன்னு எல்லாருக்காக ஜோம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவனுக்கு அடி மேல அடி விழுது, அக்னியின் மேல அக்னி அவன் மேல போடப்படுது. சும்மா இருப்பானா, சும்மா இருப்பானா? அப்போ இதுதான், நீங்க இதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களால ஒரு பிரயோஜனம் வருது, நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்கன்னா சத்துரு எரிச்சல் அடைவான். அல்லேலூயா. அன்னைக்கு சீரியாக்காரன் படையை அனுப்புனது இஸ்ரவேல் நாட்டை பிடிக்கிறதுக்கு இல்ல, யார பிடிக்கிறதுக்கு, ஒரு எலி எலிசாவை. ஒரு நல்லா கவனிச்சுங்க, ஒரு எலிசாவை பிடிக்கிறதுக்கு அவன்கிட்ட உள்ள நாலு பேரை அனுப்பலாம் இல்ல, நாலு நல்ல பராக்கிரமசாலிகளை அனுப்பியிருக்கலாம் இல்ல. ஒரு எலிசாவை பிடிக்கிறதுக்கு படை அனுப்பி வச்சிருக்கிறான். இதுதான் நமக்கும். அல்லேலூயா. நம்மளே ஆச்சரியப்பட்டு போவோம், எனக்கு விரோதமா இவ்வளவு மந்திரவாதம் செய்யணுமா, இவ்வளவு அவன் ராத்திரி எல்லாம் இருந்து 24 மணி நேரம் இருந்து மந்திரவாதம் செய்யானே, அப்பவுமே தெரியும் நம்ம மதிப்பு எப்படிப்பட்ட மதிப்புன்னு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனே கடினமா பண்ணி பார்க்கறான், கடினமா பண்ணி பார்க்கறான். இந்த மாதிரி தான் நமக்கு வரும். நீங்க அதை வந்து இல்லைன்னு சும்மா நினைச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது, புரிஞ்சுக்கிடணும். எதிர்ப்பு உண்டு, பரலோகம் போய் சேரும் வரைக்கும் போராட்டம் உண்டு. அல்லேலூயா. ஏன்னா அந்த பிசாசு இருக்கிற காலம் அளவும் நம்ம எதிர்க்கிறதான் அவன் வேலை.
ஆனால் நமக்கு எதிர்ப்பு வந்துகிட்டே தான் இருக்கும். சோ இப்படி சீரிய படைகள் இருக்கும் பொழுது அந்த சீரிய படைக்கும் நமக்கும் நடுவிலே பரலோக படைகள் இறங்கி நிற்கிறது. அல்லேலூயா. இந்த சிந்தனை இருக்கும் பொழுது தான் ஜெயம் வரும். அல்லேலூயா. நான் இவ்வளவு நேரம் சொன்னதை மட்டும் நினைச்சீங்கன்னா இன்னையோட எல்லாரும் ஆத்மாதாயத்துக்கும் போக மாட்டிய, அடுத்த ஆளுக்கா ஜபிக்கவும் மாட்டிய, நம்ம பாட பார்த்துட்டு நம்ம போவோம். பாஸ்தரே சொல்லிட்டார். இப்படிதானே இருக்கும். கத்தரவி ஸ்தோத்திரம். அப்படி அல்ல, அது உண்மை. ஆனா அதுக்கு மேல ஒரு மகாபெரிய உண்மை இருக்கிறது. அவன் 1000 பேர் அனுப்புனா நமக்கு 10,000 பேர் அனுப்புவார். அல்லேலூயா. ஆனா இதுல விசேஷம் என்ன தெரியுமா? இந்த எலிசாவை காக்கிறதுக்கு அவன் இத்தனை பெரிய படையை அனுப்பியிருக்கான். பரலோகத்திலிருந்து படை அனுப்பணும்னு அவசியமே கிடையாது. ஒரு சிங்கிள் ஏஞ்சல் போதும், ஒரு ஒற்ற தேவதூதன் போதும். ஏன்னா அது அசீரிய படை, இவனோட பெரிய படை. சீரியாவை விட அசீரியன் வந்து பெரிய வல்லரசு படை. அவன் எசேக்கியா விரோதமாக வந்திருந்த பொழுது ஒரே தூதனை தான் அனுப்பினார். எத்தனை பேரை கொன்னாங்க? 165,000 பேர் ஒரே நைட்டில் காலி. அல்லேலூயா. அப்போ ஒரு தூதன் போதும். இப்போ எலிசாவை காப்பாற்றுறதுக்கு, இந்த கூட இருக்கிற வேலைக்காரனை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் இவ்வளோ தூரம் படை அனுப்பணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவன் அவ்வளோ படை அனுப்பியிருக்கும் பொழுது கர்த்தர் அதுக்கு மிஞ்சி அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. அது ஒருவேளை நான் நினைக்கிறேன் இவருக்கு தைரியத்துக்கு, எலிசாவுடைய தைரியத்துக்கு, பார்வைக்கு அது பெருசாக தெரியும் பொழுது அதை விட பெருசாக நம்மால் இருக்கு என்பதை காட்டுறதுக்கு அனுப்பியிருக்காரா இருக்கலாம். அல்லேலூயா. இன்னொரு விஷயத்தையும் இதில் நான் சொல்ல விரும்புகிறேன். எலிசாவுக்கு இந்த அக்னி தரிசனம் எப்போ கிடச்சது? எலிசாவுக்கு இந்த அக்னி படைன்னெலாம் சொல்கிறாரே தரிசனம், அவருக்கு இது ஃபஸ்ட்டு கிடச்சது எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது தான் ஃபஸ்ட்டு பார்த்தார். அல்லேலூயா. திடீர்னு அந்த ரெண்டு ராஜாக்கள் 2 அதிகாரத்தில் அந்த சம்பவம் இருக்கிறது. அப்போது எலியா சொல்கிறார் கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ள போகிறார். உடனே எலிசா ரொம்ப ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறார். இவரை விட்டுறக்கூடாது, இவர் கூட இருக்கணும், கடைசி மட்டும் கூட இருக்கணும்னு அப்படியே நெருக்கி ஃபாலோ பண்ணி வரார். கடைசியில் அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கொண்டு போகையில் ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த அக்னி ரதமும் அக்னி குதிரையும் வந்து இறங்குது. ஒரு ஃப்ளாஷில் மின்னல் மாதிரி ரெண்டு பேருக்கு நடுவில் மின்னல் அடித்த மாதிரி இறங்குது. ஒரு செகண்டுக்குள்ளே எலியா அங்கே மேலே போயிட்டே இருக்கிறார். இவர் பார்க்குறார், தவப்பனே தவப்பனே சத்தம் போடுறார். அங்கேருந்து சால்வை விழுது, சால்வை எடுக்கிறாரு. அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பரலோகத்தில் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் இருக்கிறது என்பதை எலிசா அறிந்து கொண்டார். அல்லேலூயா. அவர் ஒரு பரலோக காட்சி அன்னைக்கு பார்த்தாரு. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக அவருக்கு ஒரு அறிவு வந்தது. அன்னையிலேருந்து அதை விடவே இல்லை. அந்த காட்சி அவர் மனசை விட்டு என்ன செய்யவே இல்லை, மாறவே இல்லை. அதான் விசேஷம். நமக்கு ஆண்டவர் நிறைய தரிசனம் தாரார், வாக்குத்த வார்த்தையை தாரார். எத்தனை பேர் அதெல்லாம் மறந்து அங்கே விடுறீங்க இல்லையா? உலகத்தில் நடந்த ஏதோ சம்பவம் நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்க, வருஷம் கணக்கா. ஆனால் தேவன் தந்த சில தரிசனங்கள் மறந்து போனீர்களே. ஆனால் எலிசா பாருங்க, அன்னைக்கு கிடச்சதை அப்படி பிடிச்சிக்கிட்டாரு. அதை வச்சு நல்லா சிந்திச்சுட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கேன். கர்த்தரோடு அவர் உறவாடும் பொழுது ஒருவேளை அதை பற்றியெல்லாம் அவர் பேசியிருந்திருப்பார். இன்னைக்கு அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் பொழுது எலியாவை எடுத்துக்கொள்ள ஒரு ரதம் வந்துச்சா எத்தனை வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா எலிசாவுக்கு அவ்வளவு பெரிய சேனையாய் அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு பரலோகம் இவ்வளவு செலவு பண்ணி பாதுகாவலை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்ப எலிசாவுக்கு செய்தவர் எனக்கு செய்யாமல் இருக்க மாட்டார். அவருக்கு எலிசாவும் நானும் ஒன்று போல, அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். அல்லேலூயா. எனவே தேவ மக்களே, இன்றைக்கு ஒரு கூட்டமே மதவாதிகள் வந்து உங்களை கூட்டிட்டா, நீங்கள் தனியாகவே மாட்டிக்கிட்டீங்கன்னா கூட பயப்பட வேண்டாம். அவன் நம்ம தொடாதபடி அவனுக்கும் நமக்கும் நடுவிலே ஒரு படையே ஆண்டவர் இறங்க பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓடி போகக்கூடாது, அவன் காலில் போய் விழக்கூடாது, அவன் சொல்லதெல்லாம் கேட்டுட்டு ஆமான் போட்டு நிற்கக்கூடாது. நாம் உறுதியாக நிற்கணும், அன்பாக நிற்கணும், ஆனால் திடனா நிற்கணும். அல்லேலூயா. அங்கே அவனுக்கு மிஞ்சி சண்டை போட போகண்டாம். அவன் பேசுகிற போல நம்ம பேசி சண்டை போடுறதுக்கு இல்லை. ஆனால் நம்ம இந்த சிந்தனையோடு நிற்கணும், ஆண்டவர் இறங்கி கிரியை செய்வார், ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. அப்படி நிற்கும் பொழுது பாருங்கள், கர்த்தர் திடீரென்று அங்கே ஒரு கிரியை நடப்பிப்பார். நம்ம கண்ணுக்கு காணாத ஆனால் ஆவிக்கு தெரிகிற அந்த அக்னி படை அங்கே இறங்கும். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஒருவேளை தனியாய் தங்குகிறவர்கள் இருக்கிறீர்கள்,
ராத்திரியெல்லாம் தனிமையில் கிடக்க வேண்டியது இருக்கிறது, ஐயோ பயமாக இருக்கிறதே என்று பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? வயதான தகப்பன் வயதான தாய் தனிமையாய் ராத்திரி தூங்குகிற வீடுகள் இன்றைக்கு நிறைய, முந்தின காலத்தில் அது பார்க்கவே முடியாது. ஆனால் இந்த காலத்தில் பிள்ளைகள் படிப்பு நிமித்தம் வேலை நிமித்தம் வெளியே இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அந்த சிரமங்கள் வருகிறது. வெளியே போயிருக்கிறவங்களும் அப்படி தான் தனியாக தங்கி இருக்கிறாங்க. தனிமை என்கிற நிலையில் இருக்கும் பொழுது இரவோ பகலோ நீ விசுவாசி, உன்னை சுற்றி பரலோக படைகள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப கேர் கொடுக்கிறார் ஒவ்வொருவருக்கும். ஆண்டவர் நல்ல கேர் கொடுத்துட்டே இருக்கிறார். பரலோக படைகள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று பேதுரு அந்த ஆரம்பத்திலே ஒரு வசனம் உண்டு, அது ரொம்ப தமிழ் வார்த்தையில் அது தெளிவாக அப்படி இல்லாவிட்டாலும் நான் அதை ஒன்று வாஸ்து காட்ட விரும்புகிறேன். ரொம்ப நம்மை தைரியப்படுத்தக்கூடிய ஒரு அழகான வார்த்தை அங்கே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று பேதுரு முதலாவது அதிகாரத்திலே நான் வாசிக்கிறத கவனிங்க. 5 வசனம், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க, கடைசி காலத்தில் நமக்காண்டவர் வைத்திருக்கிற பாதுகாவல் என்ன? பாதுகாவல் தேவனுடைய பலம். தேவனுடைய பலத்தினாலே நீங்க என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க, காக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கு. இது கடைசி காலத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக, இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஏதுவாக, நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு ஏதுவாக அந்த ஸ்டேஜில் நிற்கிற பிள்ளைகளே, உங்களுக்கு அந்த தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க உங்களுக்கு சுதந்திரம் வந்து பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அதை இயேசுவின் வருகையிலே நீங்கள் இயேசுவோடு சேர்ந்து அடுத்து அந்த கடைசி கால சம்பவங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது, அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க வந்து பரலோகத்தில் அதை பெற்றுக்கொள்வீங்க. ஸோ இப்போ பூமியில் இந்த பிசாசு கூட்டங்கள் நடுவிலே, மனுஷருடைய எதிர்ப்புகள் நடுவில், சூழ்நிலைகளின் வித்தியாசங்கள் நடுவிலே உங்களை ஆண்டவர் தேவனுடைய பலத்தினாலே காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இல்லை தமிழில் இந்த தேவனுடைய பலத்தினாலேன்னு சொன்னதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, யூ ஆர் கேரிசன்ட் பை த பவர் ஆஃப் காட். You are garrisoned by the power of God. Garrisoned என்கிற வார்த்தை வந்து உன்னை சுற்றி நின்று காக்கிறது என்ற அர்த்தம். சுற்றி நின்று சூழ நின்று காக்கிறதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. சங்கீதத்திலே கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ, சூழ பாளையம் இறங்கி. கர்த்தருடைய தூதன் சூழ என்ன செய்வான்? பாளையம். பாளையம்னா ஒரு பெரிய கேம்ப், ஒரு பெரிய கூட்டம் இறங்கும், இறங்கி முகாம் அடித்து நிற்கும், பாளையம் இறங்கி நிற்கும். அதான் அந்த ஒரு பெரிய கூட்டம் தூதர்கள் அப்படியே இறங்கி உன்னை, தே வில் கேரிசன் யூ, உன்னை அப்படி சுத்தி நிப்பாக. விஐபி போகும்பொழுது நமக்கு தெரியும் அவர் மேடையில் ஏறுறாருன்னா இந்த பிளாக் கேட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, பாடி கார்ட்ஸ், அவங்க எல்லாம் பாருங்க. அவர் ஏறும் பொழுது அங்கே ஒருத்தன் வடக்க நோக்கி பார்ப்பான், இங்கே தெற்க நோக்கி ஒருத்தன் பார்ப்பான், கிழக்க நோக்கி பார்ப்பான். முதல்ல எல்லாம் பார்த்தா இவங்களுக்கு என்ன நல்லா தானே இருக்காகன்னு நமக்கு தோணும். அவங்க இந்த தலைவரை காப்பாற்றுவதற்காக 4 திசையிலும் கவனிச்சுட்டே இருக்கிறான். இவர் பண்ணுற பிரசங்கம்லாம் அவன் கவனிக்க மாட்டான். அவனுக்கு கவனம் எது? தலைவர் உயிரை காக்கணும், அவருக்கு ஒரு சேதம் வந்துடக்கூடாது. அப்படி கேரிசன் பண்ணி நிற்கிறான். இனி அவர் ஜனக்கூட்டத்துக்குள்ளே இறங்கிட்டாருன்னு வைங்க, சிலர் வந்து திடீர்னு ஜனக்கூட்டங்களுக்குள்ளே இறங்கி போயிடுவான், அப்படியே வந்து சுற்றிடுவான், சுற்றி ஜனங்களை விலக்கி இவரை நடுவில் நடத்திடுவான். ஏதோ ஒரு ஆபத்துன்னு சொன்னால் அப்படியே சுற்றிடுவான், அவருக்காக உயிரையும் கொடுக்க ஆயத்தமாக நிற்பான். அதான் அவனுடைய வேலை. அப்போது உலகத்திலே ஒரு விஐபிக்கு இந்த அளவுக்கு வைக்கிறாங்கன்னா, பரலோகம் அவருடைய பலத்த சௌரியவான்களாகிய தூதர்களை, இந்த அக்னிமயமான தூதர்களை நம்மளை சுற்றி நிறுத்தி இருக்கிறது. ஹலலூயா. இது நம்ம கண்ணுக்கு தெரியாதது தான், நம்ம ரொம்ப பிட்டியபிள் கண்டிஷனில் நம்ம இருக்கோம், பரிதாபமாக இருக்கோம். ஏன்னா இவ்வளோ தூரம் கர்த்தர் பாதுகாவலை வச்சுட்டோம், நம்ம பயப்படும், அந்த கூட்டத்தில் போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, எல்லாம் பயம். ஏன்னா இருக்கிற பாதுகாப்பு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமென். இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள், எலிசா அசையாமல் இருந்தான், கேயாசி பதட்டமடைந்து கொண்டு கிடந்தான். ஏன்னா அவனுக்கு தரிசனம் இல்லை, இவனுக்கு தரிசனம் இருந்தது. அல்லேலூயா. தரிசனம் பெற்றவன் அசையாமல் இருக்கிறான், கவலையே இல்லை, வரட்டுமே சீரியன், அதுக்கு மேலே இன்னும் 4 பேரை கூட சேர்த்துட்டு வரட்டுமே, நோ ப்ராப்ளம். அவர்களோடு இருக்கிறத பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள்
அதிகம். ஹல்லேலூயா. கர்த்தர் கைவிடவே மாட்டார். கிதியோன் சரித்திரத்தில் பாருங்க, கிதியோன் ஒரு 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 சாதாரண மனிதன், அவன் ஆண்டவர் யுத்தத்துக்கு ரெடி பண்ணுறார். பண்ணிட்டு ஒரு வசனம் வருது, சத்துருக்கள் இஸ்ரவேலில் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினார்கள், கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் வல்லமையாக இறங்கினார். இப்படி ஒரு வசனம் படிச்சிருக்கீங்களா? ரொம்ப அழகான வசனம். கிதியோனோடு அவர் பேசிட்டே இருக்கிறார், அவன் ஆயத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் திடீர்னு சத்துருக்கள் வந்து இறங்கின உடனே கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் பலமாய் இறங்கினார். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய செயல். உனக்கு எப்போ எப்படிப்பட்ட பாதுகாவல் வேணும் அதெல்லாம் அவர் அழகாக தந்துருவார். அந்த நிமிஷம் தவற மாட்டார். அல்லேலூயா. எனவே பலத்த சத்துவ தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற நீங்கள். அல்லேலூயா. எனவே எலிசாவை போல நமக்கும் ஒரு பெரிய பாதுகாவல் இருக்கிறது. உண்மையில சொன்னா எலிசாவை விட அதிக பாதுகாவல் நமக்கு உண்டு. ஆமென். ஏன்னா தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரே நமக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆமென். நமக்குள் அவர் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். இந்த அமெரிக்க தேசம், ரஷ்ய தேசம் போன்ற வல்லரசுகள் அவங்களுடைய பிசினஸை பல இடத்துல வச்சிருப்பாங்க, பல தேசங்களில். ஆனால் எங்கே அவனுடைய பிஸ்னஸ்ஸை அதிகமாக அவன் இன்வெஸ்ட்மெண்ட் அவனுடைய முதலீடு பண்ணியிருக்கிறானோ அங்கே அவனுடைய பாதுகாவல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருப்பான். ஏன்னா இன்னொரு தேசத்தில் கொண்டு முதலீடு செய்திருப்பான், அந்த தேசத்துக்கு வேற எதிரி இருப்பான். அவன் வந்து இந்த தேசத்தை அடிக்கிறதுக்கு வரும்போது இவனுடைய வஸ்து உள்ளே இருக்கு, அது பாதிக்கப்படும். அதனால அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அந்த நாட்டில் பண்ணியிருக்கானோ அந்த நாட்டோடைய ஒப்பந்தம் பேசி உள்ளே அவனுடைய பாதுகாவலை பலப்படுத்துவான். அது மட்டுமல்ல, கடலில் கொண்டு அவனுக்கு கப்பலெல்லாம் அங்கங்கே ஸ்டேஷன் பண்ணி வச்சுருப்பான். எங்கே என்ன வந்தாலும் எங்கேருந்தும் அடிக்கணும், காப்பாற்றணும். புரியுதா அவங்களுக்கு? அந்த அளவுக்கு ஒரு வல்லரசு நாடு இந்த உலகத்துக்குள்ளேயே தன்னுடைய வஸ்து ஒன்று இருக்குன்னா அதுக்கு அவ்வளோ பாதுகாவல். இப்போ நம்ம முதல்ல நமக்கு இருக்கிற பாதுகாவல் சொன்னேன். இன்னொன்று, பரிசுத்த ஆவியானவர் பரலோக வஸ்து, அவர் நமக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்தினுடைய நிறைய காரியத்தை பரலோகம் நம்முடைய இந்த ஆத்துமாவுக்குள் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டே இருக்கிறது. அதுல மிக மேன்மையானது பரிசுத்த ஆவி. கொரிந்தியர் புஸ்தகத்துல படிக்கும் பொழுது இந்த மண்பாண்டங்களில் அந்த மகத்துவமான வல்லமையை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது வெறும் மண்பாண்டம், ஆனால் இந்த மண்பாண்டத்துக்குள்ளே தேவனுடைய பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அந்த அந்த மகத்துவமான அந்த பரிசுத்த ஆவி, அவர் இருக்கிற இடத்துல அவ்வளவு தேவதூதர் சேனை இருக்கும். அல்லேலூயா. ஸோ நமக்கு இப்படி பல விதங்களில் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நம்மை சுற்றி பெரிய ஒரு பந்தோபஸ்து இருக்கிறது. அல்லேலூயா. எனவே எந்த சத்துருவுக்கும் பயப்பட தேவையில்லை. அதே வேளையில் இன்னொரு பக்கம் ஒரு வார்த்தையை நான் ஞாபகப்படுத்தணும். யாக்கோபின் நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஃபஸ்ட்டு தேவனுக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணும். தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்துட்டு அப்புறம் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு என்ன செய்வான், ஓடி போவான். நான் முதல்லயே இதைத்தான் சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு நமக்கும் அவருக்கும் உள்ளதை கரெக்ட் பண்ணும். அப்படித்தானே சொன்னேன், ஃபஸ்ட்டு நமக்கும் அவருக்கும் உள்ளதை கரெக்ட் பண்ணுவோம். தேவனுக்கு கீழ்ப்படிவோம், தேவனுடைய பிள்ளைகளா இருப்போம். அப்ப நம்ம தேவனுடைய பட்சத்தில் நிற்கிறோம், அவரும் நம்முடைய பட்சத்தில் நிற்கிறார். நமக்கு அங்க ஸ்ட்ராங் ஆயிட்டு அப்போ ஒருத்தரை பற்றி இனி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. இன்னொன்னையும் சொல்றேன், எப்பவுமே ரெண்டு சைடு சொல்லணும், ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ்ல போயிடக்கூடாது. இல்ல, இன்னொன்னு என்னன்னா, நம்ம இவ்வளவு வல்லமையா உண்மையாகவே நல்ல ஒரு தேவ பலத்தோடு கோலியாத்தா இருக்கட்டும், சீரிய படையா இருக்கட்டும், எதுக்கு பயப்படாம நல்ல ஜெயம் எடுக்கிறவர்களா இருக்கிறோம். அப்படி வல்லமையான பாத்திரங்களா இருக்கும் பொழுதே எல்லாரையும் மதிக்கணும், எல்லாரையும் கனம் பண்ணணும், மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. சிலருக்கு அங்க பிரச்சனை வருது, இங்க பெரிய ஜெயம் உண்டான உடனே மனுஷனையே மதிக்க மாட்டாங்க. ஏன் இது வருதுன்னா, நான் தான் சொல்றேனே, நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட கர்த்தர் இருக்கிறார், கர்த்தருடைய வல்லமை இருக்குன்னு சொல்லும் போது எந்த மனுஷனுக்கும் பயப்படாண்டா, எந்த இராணுவத்துக்கும் கூட நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது உண்மை, சத்தியம். ஆனா நீ ராஜாவை கனம் பண்ணு சொல்லியிருக்காரா? ராஜாவை என்ன செய், கனம் பண்ணு. ஒரு நாட்டில் உன்னை ஆள்றதுக்கு ஆண்டவர் யாரை வச்சிருக்கிறார்?
அவர் யாரு என்னதுன்னு நீ பார்த்து கணம் பண்ண வேண்டியதில்ல. அவர் ஆண்டவர் வச்சிருக்கிற ஸ்தானத்துக்கு நீ கணம் பண்ணி தான் ஆகணும். அல்லேலூயா. உனக்கு ஒரு பெற்றோர் இருக்கிறார்கள், பெற்றோர்ல ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கட்டுமே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, நீங்க தான் அந்த வீட்டில் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கு அவ்வளோ அபிஷேகமும் வல்லமையும் எல்லாம் இருந்தாலுமே நீ பெற்றோரை கனம் பண்ணு. அல்லேலூயா. இதை விட்டுறக்கூடாது. மனைவி, சில மனைவிமார் நல்லா ப்ரேயர் பண்ணுறீங்க, நல்லா நீங்க வல்லமையா இருக்கிறீங்க, ரொம்ப நல்லது, அதை விட்டுறாதீங்க, இன்னும் வளருங்க. ஆனால் வீட்டில் புருஷனை என்ன பண்ணுங்க சொல்லுங்க. இங்கிருந்துக்கெல்லாம் கேட்கணும், இடதுக்கு அதுக்கெல்லாம் சத்தம் கேட்கணும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்யணும்? மதுவாவை சொல்கிறா, கத்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய டேஞ்சர்ஸ், அதான் நான் சொல்கிறேன். நல்ல ஒரு ப்ரேயர் வல்லமை வந்துருச்சு, கர்த்தர் என்னோட இருக்கிறார்னா, நல்ல கிரியை நடக்குதுன்னா மனுஷனை மதிக்காத ஒரு தன்மை எழும்புது, அது ரொம்ப தப்பு. அது மாதிரி ஒரு நாள் இதை ஒரு பிரசங்கம் பண்ணணுன்னு கூட எனக்கு மனசில் உண்டு, சில பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஆண்டவர் என்னைக்கு அனுமதிக்காரோ அன்றைக்கி பேசுவேன். அதில் ஒரு விஷயம் என்னென்னா, அதிகமாக ஜபிக்கிறவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க, அதிகமாக ஜபிக்கிறவங்க அடுத்த ஆளை மதிக்க மாட்டாங்க. இது இந்த ஜபத்திலையும் வல்லமையிலையும் வளர்றவங்களுக்கு வரக்கூடிய டேஞ்சர்ஸ் ஆகும். அப்போ அதுலேயும் நம்மளை காத்துக்கிடணும். அல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு கொஞ்ச காலம் வல்லமையாக நின்றுட்டு போகிற விழுந்து போயிட்டோம்னா எவ்வளோ சங்கடம் இல்லை. அந்த எரி நட்சத்திரத்தை மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது, இல்லை, நம்ம நின்று பிரகாசிக்கணும். அல்லேலூயா. ஸோ நல்லா பவர்ஃபுல்லாக எழும்பணும், யாருக்கும் பயப்படக்கூடாது. ஆனால் மதிக்க வேண்டிய ஆட்களை மதிக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக என்ன செய்யணும், மதிக்கணும் நம்ம உள்ளம். ஏன்னா கிறிஸ்துவின் சுபாவம் இருக்கணும்ல. நீ பவர் பவர்ன்னுட்டு ஒரு மாதிரி ரஃப் ரஃபியனாக இறங்கிடக்கூடாதுல்ல, ரஃப் அண்ட் டஃபாக போயிடக்கூடாதுல்ல, வசனத்துக்கு வெளியே போயிடக்கூடாதுல்ல. எவ்வளோ பவர் இருக்கோ அவ்வளோ உள்ளம் சாஃப்டாக இருக்கணும். அல்லேலூயா. உள்ளம் தேவனுடைய அன்பினால் நிறைஞ்சிருக்கணும், அதுதான் நல்ல பக்குவம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சாயலை நாம் தரிக்கணும், அப்போ தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும், இயேசுவை சந்திக்க முடியும். அதை விட்டு கொடுத்துடக்கூடாது. இதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி, வல்லமை ஒரு பக்கம், எனக்காக கத்தர் கிரியை செய்வார், நான் கத்தருக்காக கிரியை செய்வேன், இந்த பிசாசு கூட்டங்கள் எல்லாம் அடக்குவேன், நான் ஆண்டவருக்காக வல்லமையாக எழும்புவேன், கரெக்டு. அதே வேளையில் நான் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கணும், கர்த்தர் நியமித்திருக்கிற மனிதர்களுக்கு ஊடாக நான் எப்படி இருக்கணும், இதுலையும் நம்ம கரெக்டாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் ரெண்டு காரியங்கள், கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து, அதையும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் 7:54-56 அப்போஸ்தலர் 7:54 இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். ஸ்தேவான் என்கிற தேவ மனுஷன் யூதர் கையில் அகப்பட்டு அன்றைக்கு கல்லறிந்து கொல்லப்படுகிறான், இரத்த சாட்சியாக மரிக்கிறார். ஸோ அந்த டைமில் அவருக்கு வந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இவங்கெல்லாம் மூர்க்க வெறி கொண்டு ஆளுக்கு ஒரு கல் எடுத்துக்கிட்டு பயங்கரமாக கல்லறிகிறார்கள். ஆனால் அவன் என்ன செய்கிறான், அவன் ஒரு காட்சி பார்க்கிறான், வானங்கள் திறந்திருக்கிறது, மனுஷகுமாரனா இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே நிற்கிறார் என்பதை அவன் பார்க்கிறான். அல்லேலூயா. இது ஒரு இன்னும் இது அழகான ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டமாக இருக்குது. உலகத்தில் உபத்திரவம், கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற உபத்திரவம், சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தம் வந்த உபத்திரவம், இந்த உபத்திரவத்தினால் அவன் வேதனை அடையும் பொழுதே கல்லறி, என்ன பயங்கரமானது கல்லறி, அந்த கல்லறியின் நடுவிலே அவன் பரலோக காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அவன் இயேசுவை பார்க்கிறான், பிதாவாகிய தேவனை பார்க்கிறான், இயேசு வலது பார்சத்தில் எழுந்து நிற்கிறதை பார்க்கிறான். அல்லேலூயா. அப்ப இந்த வலியே தெரிஞ்சிருக்காது அவனுக்கு. ஆமென். அல்லேலூயா. உண்மைதான். இங்க ஒரு பக்கம் உபத்திரவம் நடக்கும் பொழுது கர்த்தர் இன்னொரு காட்சியை தரும் பொழுது பாருங்க, இங்க உள்ள வலியே தெரியல, அவன் வலி இல்லாம மறிச்சான் தான் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உடைய காலஞ்சென்ற பாஸ் தங்கமணி அவர்கள் ஒரு சாட்சி ரொம்ப வருஷத்துக்கு முன்னால சொன்னார், பத்மநாபபுரம் பேலஸுக்கு உள்ள போய் டிராக்ஸ் கொடுத்துட்டு இருந்தார்,
அதுவும் ஒரு சாக்னரே ட்ராக்ஸை கொண்டு போய் கொடுத்துருந்தார். வந்து சுற்றிக்கிட்டாங்க, பறிச்சாங்க ட்ராக்ஸை, பறிச்சுட்டு சுற்றி நின்று அடி, சரியான அடி. அப்போது இவர் பார்க்குறாரு, இயேசு கிறிஸ்துவை இவர் பார்க்குறார், இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் போட்டு அடிக்கிற மாதிரி இவர் பார்க்குறார். அப்போ இவர் சொன்னாங்க, இயேசுவே இயேசுவே எதுக்கு உங்களை அடிக்கிறாங்க, ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் எல்லாம் நீங்கள் முடிச்சிட்டீங்கல்ல, எதுக்கு அடிக்கிறாங்க எடுக்க அடிக்கிறாங்கன்னு இவர் மனசில் வேதனைப்பட்டுட்டு இருந்தாராம். இவர் மேலே விழ வேண்டிய அடியெல்லாம் இயேசு வாங்கி கொண்டார். அல்லேலூயா. இது உண்மையான சாட்சி. இவ்வளோ அடியும் அவர் சனிக்கிழமை வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து சாட்சி சொன்னார். அவர் சொன்ன அடி வாங்கினா அவர் படுத்து தான் கிடக்கணும், வீட்டில் வைத்தியசாலையில் போய் படுத்துருக்கணும், அப்படிப்பட்ட அடி அது. ஆனால் பாருங்கள், ஒரு அடி கூட அவர் மேலே படலை, இயேசு அதை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆச்சரியம், இப்படி நிறைய பேருக்கு சாட்சி உண்டு. கல்லறிகள் விழலாம், அடி தடி எல்லாம் பண்ணலாம், இயேசுவுக்காக செய்யும் பொழுது ஆண்டவர் காப்பாற்றி விடுகிறார். அல்லேலூயா. சிலரை காப்பாற்றி விடுகிறார் தேவ சித்தம், சிலரை இரத்த சாட்சியாய் மறித்து அந்த அவர்கள் அப்படியே அவங்க ஆத்மா பரலோத்து போகிறதுக்கும் ஆண்டவர் செய்வார். அது ஆண்டவருடைய சித்தம். அல்லேலூயா. அப்போ ஸ்தேவானுக்கு அவர் இரத்த சாட்சியாக மறித்து அவன் தேவனிடத்திலே சென்றான். ஆனால் இந்த கல்லறி படும் பொழுதே அவனுக்கு அந்த தரிசனம், அவனுடைய கண்ணோட்டம் அங்கே போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக இயேசு கிறிஸ்துவின் அனுபவத்தில் ஒன்றை சொல்லி நிறுத்துகிறேன். எபிரேயர் 12:2, எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ரொம்ப அவமானம், வேதனை, கண்ணீர், துக்கம் எல்லாம் அவருக்கு உண்டு. அவர் பட்டது போல பாடுகள் வேற யாரும் பட்டதில்லை. அவ்வளோ வேதனை அடைந்து இயேசு தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஐயோ அவமானம் அந்த சிந்தனைக்குள்ள அவர் போகாம அவர் தமக்கு முன் வைக்கப்படுந்த சந்தோஷத்தை நினைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்று நான் அடைகிற இந்த வேதனை என்று அவர் நினைக்கல, இந்த வேதனையே நினைக்கல, இதனால் இனி எனக்கு வரப்போகிற சந்தோஷம். அல்லேலூயா. என்ன சந்தோஷம்? அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி பரலோத்து செல்லும் பொழுது பிதாவானவர் வலது பாரிசத்தில் உட்காரும்படி வைக்க போகிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இவர் சிலுவையில் மரித்து அவருடைய இரத்தத்தை சிந்தினதுனால அந்த பலி, சிலுவையில் அவர் செய்த பாவ நிவாரண பலி, அந்த பலியினால் நிறைய மக்களுடைய ஆத்மா பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆத்மா இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வந்து பிதாவின் பிள்ளைகளாக இருக்க போகிறார்கள். அதுதான் அவருக்கு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. ஸோ இயேசுவின் வருகையிலே ஒரு கூட்டம் ஜனங்கள் இயேசுவோடு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று தெசலோனிக்கேயரில் படிக்கிறது போல அந்த ஒரு கூட்டம் ஜனங்களை ஆதாயப்படுத்தும்படிக்கு அவர் இந்த பாடுகள் எல்லாம் பட்டார். அதனால பாடுகளை பற்றி வேதனைப்படுவதற்கு பதிலாக இனி அதனால் வரப்போகிற அந்த சந்தோஷத்தை நினைத்து பாடுகளை சகித்தார், சிலுவையை சகித்தார். ஒரு அல்லேலூயா. இன்றைக்கு அன்பானவர்களே, இது ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு காரியம். இப்போ வந்து ஒரு கர்ப்பவதியான ஸ்திரீ பிள்ளை பெறும் பொழுது என்ன வேதனைப்படுகிறார்கள், பிரசவ வேதனை என்பது அனுபவித்தவர்களுக்கு தெரியும். நம்ம சொல்லி கேள்விப்படுறோம் இல்லையா, கடுமையான வேதனை. ஆனால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், இந்த வேதனைக்கு பிறகு ஒரு பிள்ளை என கையில் வரும். அல்லேலூயா. அப்போ அதனால அவங்க மற்றபடி ஏதோ கொல்லுகிறதற்கு அந்த வேதனை, அது வித்தியாசம். இது அப்படி இல்லை, இவ்வளோ வேதனைப்பட்டாலும் அடுத்தது இதுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சிலர் கடினமாய் உழைப்பார்கள், சரீரத்தில் வேதனை உண்டு, உழைப்பின் கஷ்டம் உண்டு, ஆனால் உங்களுக்கு தெரியும் 1ஆம் தேதி எனக்கு சம்பளம் கிடைக்கும், நான் இவ்வளோ கடினமாக வேலை செய்கிறேன், ஆனால் 1ஆம் தேதி எனக்கு சம்பளம் கிடைக்கும் என்கிற ஒரு சந்தோஷம் இருக்கிறதுனால கஷ்டத்தை பார்க்காம அந்த சந்தோஷத்தை நினைத்து செய்கிறது. இப்படி ஒரு பிரதிபலன் வருகிறது என்று சொல்லும் பொழுது இந்த கஷ்டத்தை நினைச்சிட்டு இருக்க மாட்டாங்க, இந்த கஷ்டத்தினால வரப்போகிற நன்மையை நினைத்து இந்த கஷ்டத்தை சகித்தல். அல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்திலும் அப்படித்தான், நம்ம இயேசுக்காக என்னெல்லாம் பண்றோமோ, இயேசுக்காக எதை இழந்தாலும் எல்லாவற்றுக்கும் பிரதிபலன் பரலோகத்தில் இருக்கு. அல்லேலூயா. அதை நினைச்சுதான்
நம்ம சும்மா ஏதோ கஷ்டப்பட்டுட்டு நம்மளை தூக்கி போடுற தேவன் அல்ல. நம்ம படுற அத்தனை கஷ்டத்தையும் அவர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்து ஒன்றும் குறையாமல் நீதியாய் செம்மையாய் நமக்கு பிரதிபலன் தரப்போகிற கர்த்தர். அல்லேலூயா. ஸோ அந்த ஒரு கர்த்தர், அதை நம்ம நினைக்கணும். உலகத்தில் இயேசுக்காய் பாடுபடுறது, சத்தியத்துக்காய் உண்மை பேசினதுக்காக, நீதிக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக, இதெல்லாம் பைபிளில் இருக்கிறது. ஸோ இவைகளுக்கெல்லாம் தைரியமாக பாடுபடணும், கவலைப்பட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்கக்கூடாது. அந்த கஷ்டத்துக்கு அடுத்து வரக்கூடிய நன்மையை நினைத்து சந்தோஷத்தோடு அதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. எனவே இப்படி நம்முடைய கண்ணோட்டங்கள் மாறும் பொழுது நம்முடைய வாழ்வில் பெரிய வெற்றி உண்டு. நான் நிறுத்துகிறேன். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். கோலியாத்துகளை சந்தித்து கொண்டிருக்கிறவர்கள் தாவீதுக்குண்டான அந்த ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டம் நமக்கு வரட்டும். பயங்கரமான சீரிய படையின் எதிர்ப்பு நடுவிலே வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் எலிசாவுக்குண்டான அந்த கண்ணோட்டம் நமக்கு வரட்டும். அல்லேலூயா. பல கல்லறிகள், கல்லறிகள், சிலர் கல்லெடுத்தறிவாங்க, சிலர் வாயின் வார்த்தைகளை நமக்கு விரோதமாக அவதூறு அப்படி இப்படின்னு செய்வாங்க. இவைகளின் நடுவிலே வேதனையோடு இருக்கிறவர்கள் அதனால் உங்களுக்கு வரப்போகிற மகிமை, இயேசு வலது பாரிசத்தில் நிற்கிற மகிமை, அதை பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது அங்கே நிற்கிறவங்களெல்லாம் அவர் நினைக்கல, அவர் இனி வரும் சந்தோஷத்தை நினைத்தார். ஆமேன். கண்களை மூடுவோம். நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணி அப்புறம் அந்த கூட்டத்தை முடிப்போம். நீங்கள் எல்லாரும் இப்போ ஜெபம் பண்ணணும். ஒருத்தர் கூட சும்மா இருக்கக்கூடாது. உங்கள் கண்களை நீங்கள் மூடி, கண்களை மூடினா தான் கவனம் சிதறாமல் இருக்கும். கர்த்தரையே நோக்கி பாருங்க. கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்க. கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்க. எல்லாரும் நோக்கி பாருங்க. இன்னைக்கு நீங்கள் சந்திக்கிற எதிர்ப்பு என்ன? எதிர்ப்பு என்ன? அந்த எதிர்ப்பில் அந்த சத்ரு அல்லது அந்த எதிராளி, ப்ரைஸ் தி லார்ட், அவர் எப்படி வந்து நிற்கிறார்? அநீதிக்காக வந்து நிற்கிறான். அப்போ கண்டிப்பாக கர்த்தர் என்ன அதில் விட்டு கொடுக்க மாட்டார். அவன் செய்கிற தப்பு, அவனோடு கர்த்தர் இல்லை, என்னோடு இயேசு இருக்கிறா, இயேசு இருக்கிறா. ஒருவேளை ஒரு கூட்டம் மனிதர்கள் எதிர்த்து நிற்கிறாங்களா? ஒரு கூட்டத்தையே சேர்த்துட்டானே, கோஷ்டியாக சேர்த்துட்டானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? எந்த சீரிய படையாக இருக்கட்டும், மந்திரவாதிகளா, 2-3 மந்திரவாதிகள் சேர்ந்திருந்து ஏதோ பண்ணுறாங்களாமே, அதை பண்ணுறாங்களாமே, இதை பண்ண என்ன செய்யட்டும். ஆனால் அவனுக்கும் எனக்கும் நடுவில் கர்த்தருடைய சேனை இருக்கிறது, கர்த்தருடைய சேனை இருக்கிறது. இதை தான் நான் அறிக்கை பண்ணணும், இதை தான் நான் அடிக்கடி ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்காக கிரியை செய்கிறவர். எனக்கு தெரியாத எதிர்ப்புகள் எனக்கு உண்டு, ஆனால் அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. என்னே ஏமாற்றி போடுவாங்க பலர், ஆனால் அவரை ஏமாற்றவே முடியாது. ஹல்லேலூயா. நான் அவரோடு இருக்கும் வரைக்கும் எனக்கும் ஏமாற்றம் கிடையாது. அவர் என்னோடு இருக்கும் வரைக்கும் என்னை யாரும் வஞ்சிக்க முடியாது. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் தைரியமாக சொல்லுங்க. வாய் திறந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வாயின் அறிக்கை அது உள்ளத்தில் இன்னும் தைரியத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஒவ்வொருவருக்குள் இந்த நல்ல கண்ணோட்டத்தை தாங்கப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம். உபத்திரவப்படுகிறவர்கள் பொதுவாக நமக்கு வாயின் வார்த்தைகளால் தான் ரொம்ப காயங்கள் உண்டாகிறது. அந்த கல்லறிகள் படும்பொழுது உனக்காக மகிமையில் வலது பாரிசத்தில் நிற்கிற இயேசுவை நீ நோக்கிப்பார். அந்த மகிமை உள்ள இடத்துக்கு தான் நம்மளும் போகிறோம். அதுக்கு தான் நம்ம ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். அதை நினச்சி பாருங்க. இன்றைக்கி யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு துவண்டு போகாதீங்க. அவங்க வார்த்தைக்கு மேலே கிரியை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவங்க நம்ம பேரை கெடுக்கணும்னு செய்கிறாங்க, ஆனால் அவங்க மத்தியில் அவங்க கண்களுக்கு முன்னதாகவே கர்த்தர் உனக்கொரு பந்தியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், உன்னை கனப்படுத்துவார். அவங்க உன் பேரை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க, உன் பேரை ரொம்ப மகிமைப்படுத்துவார் ஆண்டவர். நீ சண்டைக்கு போகாத, பிரச்சனைக்கு போகாத, வாக்குவாதத்துக்கு போகாத. ஆனால் உள்ளத்தில் கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தரை நோக்கி, எனக்கு கர்த்தர் மகிமை உள்ளவராக இருக்கிறார், அவர் இருக்கிற இடத்துல நானும் போகணும். ஹல்லேலூயா. அந்த மேலான சிந்தையினால் இதை ஜெயித்து விடுங்கள். இயேசு தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார். இந்த சிலுவை பயங்கரமான சிலுவை, அதை இயேசு சகித்தார். இயேசு சகித்தார்.
எப்படி சகித்தா? அவர் சிலுவை நினைச்சிட்டு இருக்கல, அரைந்தவனை நினைச்சிட்டு இருக்கல, சுத்தி நிக்கிறவனை நினைச்சிட்டு இருக்கல, காயங்களையும் வேதனைகளையும் கூட நினைக்கல. அவர் இதனால வரப்போற சந்தோஷத்தை நோக்கி பார்த்தார், நோக்கி பார்த்தார். வீட்டுல வீட்டு கடமை என்னால செய்ய முடியலையேன்னு வருத்தப்படுகிற தாயே, இனி வருத்தம் இல்லாம செய்யுங்க. அது உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதத்துக்கா நீங்க செய்யறீங்க. அதுல நீங்க நாளைக்கு சந்தோஷம் அடைய கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார், மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. சின்ன காரியத்து கூட நீ கவலைப்படாத, சின்ன காரியத்து கூட நீங்க தயங்கி அல்லது கலங்கி போகாதீங்க. இயேசு நம்மோடு இருக்கும் பொழுது கலக்கம் ஏன், பயம் ஏன், ஆமென், சோர்வு ஏன், அவநம்பிக்கை ஏன்? இயேசு நம்மோடு இருக்கும் பொழுது பூரண நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகிமையுள்ள சிங்காசனத்தின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிற என் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory, praise the Lord, praise the Lord. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒரு நிமிஷம் வலது கரத்தை உயர்த்தி இந்த கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆஹாஹாலேலூயா, 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 ஆகாகாலேலூயா, 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 ஆகாகாமீ. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise the Lord. நன்றி, நன்றி, நன்றி. Hallelujah, hallelujah, hallelujah. எங்கள் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்று பகல் வேளை எங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அது வெற்றியின் கண்ணோட்டமாக இருக்கிறது. வாழ்வில் உயர்ந்து வருவதற்கு, ஜெயம் சிறப்பதற்கு, நிலை நிற்பதற்கு ஏற்றதொரு கண்ணோட்டமாக இருக்கிறது. அது எங்கள் ஒவ்வொருவருக்குள் வரும்படி தொடர்ந்து நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்று எந்த எதிர்ப்புகள் நடுவில், எந்த உபத்திரவங்கள் நடுவில், எந்த சோதனைகள், பாடுகள் நடுவில் அவர்கள் வந்திருக்கிறார்களோ, அதிலெல்லாம் இந்த ஏற்றதொரு நல்ல கண்ணோட்டத்தினாலே ஜெயம் எடுக்கத்தக்கதாக, கர்த்தரிடத்திலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் அனுகிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்று இவர்கள் தங்கள் வீடுகளுக்கு போகும் பொழுது இன்று முதல் ஒரு விடுதலை வருவதை, ஜெயம் உண்டாவதை அனுபவிக்கத்தக்கதாய் எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க, துதிக்க, பாடி மகிமைப்படுத்த அந்த நல்ல இருதயத்தை தாருமையா. வாழ்க்கைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.